ஆரம்பிக்கிற தொழில் ஓஹோன்னு நடக்கணும், நிறைய லாபம் வரணும். தலைவரை சுத்துடா. தலைவர் தான் நான் இல்ல, இவர் தான் தலைவர். இவர் ஜம்முன்னு இருந்தாதான் நாம ஜில்லுன்னு இருக்க முடியும். சுத்து. ஆ, சிஷியனுங்களை கவனி, அவங்க கோச்சுக்கு போறாங்க. சரி அந்த ஓடு ஓடு ஓடு, வேலை ஜாம் ஜாம் நடக்கணும். மேஸ்திரி செல்ற பாத்துக்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் செல்ற சார். எல்லாருக்கும் சுத்திட்டியா? சுத்திட்டேன் அந்த இந்த கான்ட்ராக்ட்ல நாலு காசு பணம் கபகபன் சேரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு கண்ணல ஒத்திக்கோ. இந்த மேஸ்திரி முன்சாமி சிஷ்யன் சின்னசாமி சேர்ந்ததுக்கு அப்புறம் காசு கசுமே கிடையாது அந்த. அதை நினைச்சுக்கிட்டு தேங்காய பள்ளிர் நடி. சரி திருவிழாவில் தேங்காய் பொறுக்கிற பசங்களை எல்லாம் நான் வேலைக்கு வச்சுட்ட மாதிரி என்ன ஜோட்டால அடிக்கணும். அண்ணா தேங்காய் பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, அது எல்லாத்துக்கும் உபயோகப்படும். எல்லாரும் பழசா புதுசும் கலந்துருக்குதா? புதுசும் கலந்துருக்குதான். கலகட்டம் கலகட்டம், எல்லாரும் கையை தூக்குங்க. என்னங்க ஒரு கை தூக்கலீங்க? கேங்க்கு புச்சா, நான் கையை தூக்காமலே நம்ம பேர் லிஸ்ட்ல வரும். அதை ஏன்டா இங்க விட்ட? கை வரைக்கும் இறக்கலாம்டா. கண்டிஷன் சொல்றியா? அப்புறம் இறக்கிறது தூக்குறது எல்லாம் வச்சுங்க. சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் ஒன், இங்க கூலி வேலைக்கு வந்து சேர்றவங்க சட்ட திட்டங்கள் எல்லாம் பேசக்கூடாது. கண்டிஷன் நம்பர் டூ, அந்த கேங்க்ல கூலி ஜாஸ்தி, இந்த கேங்க்ல கூலி கம்மி அப்படின்னு பாலிடிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. கண்டிஷன் நம்பர் த்ரீ, அதாவது இங்க என்னால எது நடந்தாலும் யாரும் எதுவும் கண்டுக்க கூடாது. முதலாளி ஒரு பக்கம் இருந்தாலும் முதலாளி மாதிரி நான், அதுக்கு ஒத்துக்கிட்டவங்க எல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு நில்லுங்க, இல்லாதவங்க தொப்புன்னு கிடப்படுங்க. என்னடா ஒரு கை இறங்குது, அதை இன்னொரு கை தூக்கி விடுது. தூக்குற கை யாருது, இறங்குன கை யாருது? கண்ணாடி எடு. தூக்குற கை செல்ல கண்ணு, இறங்குன கை யாரு? என் மவங்க. உன் மவளா? என்னாகிறாயிரு, பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தெரியுது. அப்படியேதான் வச்சுக்கிறேன். அதனால இப்ப என்ன மயில? வேறு மயிலா? நல்லா இருக்குது, நல்ல ஆடுமே. தோகையை விரிச்சு அப்படி ஆடும் ஆடும், ஒரு குத்து குத்துனா ரத்தமா ஓடும். அத விடு, சின்ன சிறுசு அப்படிதான் சிலுக்கு சிலுக்குன்னு பேசும். இது வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்துச்சு, அம்மா தம்பி வீட்டுக்கு போயிடுச்சு, வயசு பொண்ணு அங்க வைக்க வேணாமனு கூட்டி வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டிய? யார் வேலை குடுக்கறது? கான்ட்ராக்டர் கூட பேசிட்டேங்க. அங்கேயே போயிட்டியா? அப்பீலே கிடையாது அப்போ. சரி போட்டுக்கிறேன். ஆமா, கையை இறக்கணும். நாங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லலையே. எங்க உழைப்புக்கு உண்மையா நடந்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தூக்குன கையை இறக்கிக்க மாட்டேன்.
என்னடா பாயிண்ட் புடிச்சிட்டா கான்ட்ராக்ட் ரெக்கமெண்டேஷன் சரி கட்டிங்க இல்லனா கூடி பிடிச்சுக்கலாம் ஆமாமா மயிலே நான் நியாயம் சொல்ல வரதுக்குள்ள நீ கைய இறக்கிட்டா என்ன அர்த்தம் உங்க அம்மா 10 வருஷமா இந்த கேங்க்ல வேலை செய்து அது கிட்ட கேளு என்ன பத்தி நியாயம் தெரியும் உனக்கு நியாயத்தை சொல்லிட்டா தூக்குனா தூக்கு இறக்குனா இறக்கு கை தூக்கிருச்சு எல்லார பேரையும் நோட் பண்ணிக்க முதல்ல மயில் பேரை நோட் பண்ணிக்க முதலாளி வணக்கம் ஆமா வேலைக்கு ஆள் எடுத்தாச்சா அமக்கரமா எடுத்துட்டுங்க அதுல லேசா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன் என்ன கண்டிஷனியா அதெல்லாம் சும்மா ஒரு உதாரு ஜெயிலுக்கு போறப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு அடி கொடுப்பான் அந்த மாதிரி ஒரு கேட் அடி சரி வேலை கரெக்டா நடக்கட்டும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இது நம்ம கான்ட்ராக்ட் ஏன் முதலாளி செல்ல கண்ணு பொண்ணை நீங்க வேலைக்கு வச்சு சொன்னீங்க இந்த பொம்பளை நம்ம கிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறா எப்படி இல்லன்னு சொல்ல முடியும் வாயின்னா வாய் பயங்கர வாய் முதலாளி அதுங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படி இல்லன்னா நம்மளை விட எம்பிடும் சரி ராகு காலத்துக்கு வேலையை பாரு நாலு எலுமிச்சம்பழம் வாங்கி குங்குமம் வச்சு நாலு சக்கரத்துக்கு அடியில வச்சு கட்டு கழுத்தி விட்டு தள்ள சொல்லிருக்கேன் ஆமா ரோடு இன்ஜினுக்கு டிரைவர் யாரு நான் மைக்கேல் இருக்கானே ஐயோ ஏன் என்ன விஷயம் 24 மணி நேரமும் ஃபுல்லா போட்டுக்கனே இருக்கிறான் அவனை போட்டுக்கிறீங்க எப்படி போனா என்ன வேலையை ஒழுங்கா செய்யறான்ல வியாபாரமே நடக்காது மரியாதையா பிரிஞ்சு போயிடுங்க வண்டி பிரேக் பிடிக்கல அதான் இடிச்சிட்டேன் அடிடி ஒண்ணு படலையே அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மைக்கேலுக்கு பச்சை வேணுமா என் தாய் தீர்ந்து போச்சான் கொண்டு விடு டா யாருக்கெல்லாம் வேணுமா கொண்டு போய் கொடுறான் ஏமா ஏமா என்ன சுக்கு காப்பு வேணாம் பச்சை தண்ணி தான் வேணும் அடிச்சு அறிவு கட்டவள அது பச்சை தண்ணி இல்லடி சாராயம் சாராயமா ஆமாண்டி சுடு தண்ணினா சுக்கு காப்பி பச்சை தண்ணினா சாராயம் வயசு பொண்ணுமே சாராயமா விக்கிற ஆமா இதுல என்னடி தப்பு காலையில இருந்து காப்பி ஒரு கட்டில் வித்தா 1000 ரூபாய் கிடைக்கும்
தாராயத்தை ஒரு கட்டி விட்டா பெரிய நோட்டு ஒன்றை கிடைக்குதே பணத்துக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணலாமா இது ஒரு தொழிலா நமக்கு இது தாண்டி தொழிலு ஒழுங்கான காப்பியை வித்தா 1000 நோட்டை சொல்றானுங்க தாராயத்துல கலப்படம் பண்ணி விட்டா சைலண்டா குடிச்சிட்டு போயிடுறானுங்க ஆவா அவன் பலவீனத்தை பணம் பண்ணிக்கிறதாண்டி நம்ம தொழிலு தள்ளு தள்ளு மயிலே இந்த காலத்து பொம்பளைங்க எப்படி சாமர்த்தியமா வாழணும்னு இவள பார்த்துதாண்டி கத்துக்கணும் அலிங்க ரேடியோ அச்சரப்பாக்க மோன நிலையம் செய்திகள் வாசிப்பதை ஜோர்தலை ரோட்டு வேலை செய்யும் ஆட்களில் பால்காரகிருஷ்ணனின் கவனத்தை கவர்ந்த கண்ணின் பெயர் மயில் என்று கூறப்படுகிறது மயிலுக்கு அவள் தாயை தவிர வேறு துணை இல்லை என்று நம்பமாக தெரிகிறது இருவரும் வீராணம் குழாய்க்குள் குடியிருக்கிறார்கள் கடைசியாக வந்த செய்திப்படி மயில் அரிசி பருப்பு வாங்க கடை வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிய வருகிறது இத்துடன் மாலை செய்திகள் முடிவடைந்தன உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தலை மார்க்கெட்டுக்கு போனோம்னா சாட் ரூட் நம்ம பழக்கட பக்கம் தான் எட்ரா பட்டு சட்டி வெட்டியம் வாங்கடி அந்த பக்கம் தான சிதறன் பைசன் எல்லாம் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி என்னடா அங்க வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லமா மயில பாத்துட்டு இருக்காரு எங்கடா இல்லமா அது போயிடுச்சுமா போயிடுச்சு அது மடப்பையில மயில் வந்திருக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது நானும் பாத்துருப்பேன்ல சின்ன வயசுல உயிர் காலேஜ்ல பாத்ததா காவலப்படாதீங்கம்மா அந்த மயில் இந்த பக்கம் அடிக்கடி வரும் நான் காட்டுறேன் அவன் காட்டுவாமா அவன் காட்டுவான் மயில கட்டுறா மயில போய் மாட்டி தடி கட்டுறா என்ன தவிர வேற யாருக்காவது நியூஸ் வாசிச்ச ட்ராயரை கழட்டிக்கிட்டு உன்ன டிக்கெட் இல்லாம வண்டி ஏத்தி அனுப்பிச்சுறேன் ஜாக்கிரத போற போற போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரா போனால் போகட்டும் போடுதே வந்தது தெரியும் போறது எங்க பாத எனக்கு மண்ணில் படு நமக்கு தெரியாம தூங்குது பாரு உங்க லைனுக்கு நாலு வாட்டி வந்து போக முடியாது என்ன செகண்ட் ஷோவாப் தான் காபி கூட காலம் காத்தால உங்ககிட்ட போனி பண்ணா ஏன் போல பெண்ணாருது அம்மா சிலுக்கு வர்றேன் வா முதல்ல உனக்கு ரெண்டாவது உனக்கு தரடா ஏன் இந்த தண்ணியில அப்படி விளாடுறீங்க காப்பி காப்பி என்ன சுடு தண்ணி தானா பச்சை தண்ணி இருக்கா பச்சை தண்ணி எல்லாம் 11 மணி ட்ரிப்புக்கு தான் வரும் ஏதோ அந்த வகையில் அது புண்ணியம் கட்டிட்டு இருக்கிய அது வரைக்கும் சந்தோஷம் சரி ஒரு காப்பி கொடு உங்க அம்மாக்கு காப்பி வேணாம் எப்ப பார்த்தாலும் எமுக்கு நிற்கு பத்து நாளைக்கு பால் வாங்கி தரலான்னு இருக்கேன் எனக்கு பால் வேணா ஒண்ணு வேணா நீ காப்பிய கொடு காத்து பூரா இருமுக்கினே இருந்த காப்பி வேணுமா காப்பி எனக்கு பால் வேணாங்கறல்ல நீ வேணா வாங்கி குடி இப்ப எனக்கு தான் பால் முக்கியம் சும்மா கட நீ புடிச்ச முயலுக்கு மூணு கால் நிவிய எப்படினா போ இந்தா கா எப்படியாவது தினம் ஒரு அரைழாக்கு நல்ல பாலுக்கு ஏற்பாடு பண்றியா நல்ல பாலா யார புடிச்சா கறக்கலாம்
கிருஷ்ண பரமாத்மாவே வராரே நீ கட்டல பாத்துக்க நான் ரைட் பண்ணிட்டு வரேன் मूंजी मोर कटा पाल அவங்களுக்கு பால் வேணும்னா நான் குடுக்குறேன் இடையில நீ என்ன சப்போர்ட் தள்ளி போ எங்க பால் வேணும்னு சொன்னீங்களமே எவ்வளவு வேணும் ஏமா பால் எவ்வளவு வேணும்னு கேக்குறாரு வேணா நான் குடந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குதுப்பா தினமா பால் குடுத்துற கூலி வாங்கணும் துட்டு குடுத்துறேன் நான் சில்லறை வியாபாரம் பண்றது கிடையாது நீங்க கேக்குறீங்க இல்லன்னு சொல்ல முடியல சரி குடுக்குறேன் இத பாருப்பா அவங்க கேக்குறதே அரை அரை பால் தான் அதுல கால அரை தண்ணியா கலந்துறாதே யாராரு கெப்டி கெப்டி குடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்னு சொல்லவேணா அம்மா வாடிக்க நிறைய இருக்குதுனால பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேலை இருக்கு அதனால யாரையாவது வீட்டு பக்கம் அனுப்புவீங்களா நல்ல பாலா குடுத்து அனுப்புறேன் அதுக்கு என்னப்பா நானே வரேன் அட நீ கேக்குமா யாரோ பசங்க வந்து அனுப்புங்களே பசங்க யார் பார்க்காங்க வந்தா நான் வரணும் இல்ல இவ வரணும் அப்ப அதையே அனுப்புங்க அதெல்லாம் வேணாம் வியாபாரத்துக்கும் வீட்டு வழியா தான் வருவேன் நானே கொண்டாந்து குடுத்துறேன் நீ வர்ற நேரத்துக்குலாம் என் மாடு கறக்காதமா நான் இவளே அனுப்புறப்பா சரிங்க நாக்கா எப்பவே விட்டு ஆம்பளையா இருந்தாலும் நமக்கு தான் மயங்கிடுவான்னு சொன்னியே நான் பால்கார மசில போல இருக்கு ஆ சார் தான் போடி இந்த கிருஷ்ணன் போனானே அரு கோயின்ன காபி காபி ஆலிண்டியா ரேடியோ அச்சா பக்க மோனல்லையம் ஆத்திர செய்தறிக்கை வாசிப்பது ஜோர்தலை காலை 6 மணிக்கு பால் வாங்குறோம் என எதிர்பார்க்கப்பட்ட மயில் தனது வருகை திடீரென ரத்து செய்து விட்டு தாயாரை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ற செய்தியை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாதிரி செய்தி இருக்கு இன்னொரு தடவை வாசிச்ச உன்ன தொலைச்சு கட்டிடுவேன் ஜாக்கிரதை கரெக்ட் செய்தி தானே நான் வாசிக்க முடியும் வயசான காலத்துல நீங்க அலையறீங்கன்னு அந்த அம்மாவை தடுத்து நிறுத்தி மயில் அனுப்புறதுக்கு யோகியத இல்ல பெருசா நியூஸ் வாசிக்க முடியும் ஆ எதுக்கு தான் கோ சொல்லுவியா அம்மா அம்மாடி அம்மா வாங்கம்மா வாங்க வாங்க நான் நேத்தே சொன்னேன் பால் வாங்குறதுக்கு டீ வாங்குறதுக்கு அலையாதீங்கன்னு உங்க பொண்ண அனுப்பி வைக்க வேண்டியதானே இல்லையா பிரேம் ஏற்பட தளங்களுக்கு வந்துகிறோம் ஒண்ணுல சும்மா அந்த பையே எப்படி எப்படி வயசான காலத்துல நீங்கயே அலையறீங்கன்னு அந்த அம்மாவை தடுத்து நிறுத்தி மயில அனுப்புறதுக்கு யோகியதே இல்ல பெருசா நியூஸ் வாசிக்க வந்துட்டேன் அப்படிதானே இப்படி வர்றவங்க மூஞ்சியே பார்த்து வியாபாரம் பண்ணா பால் வியாபாரத்தை மூடிட வேண்டியதுதான் முனிமா முண்டானி பெல்ட்ல மாட்டி போற ஜாக்கிரதை டட டட நான் அதவே இல்ல ஏன் பிலோலோலாம் சொல்றடா இந்த சாடா குடி இந்த ராஜாச்சி பின்னாடி ஆள் வரான் டேய் ஏதாவது பாத்த இந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்னா நீ பக்கத்துல இருக்க கூடாது போ கான்ட்ராக்டர் வர நேரமாச்சு எல்லாரும் வேலை செய்யற மாதிரி கமாலா நீயே வேலை செய் இல்ல எவனாவது உனக்கு வச்சி வெச்சிடுவான் எக்க விடுவேனா டேய் சோ நாலு கல்லு போடு அவர் வேற வேலை இல்ல நான் காலை எல்லாம் வருவார் ஆ தூக்கு தூக்கு நைய பொறுக்கி போடுற பாவம் குழந்தை தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது அது மேஸ்திரி கேஸ் தப்பி தவறி நியாயம் பேசணும்னா நம்ம சீட்டு கிழிஞ்சு போவோம் யார் சீட்டு கிழியுதுன்னு நான் பாக்குறேன் டா உன்னால முடியலன்னு சொல்லு நான் பாத்துக்கிறேன் எருமைகளை மேய்ச்சால மேய்ச்சிடலாம் போல இருந்து இதுகளை மேய்க்க முடியாது போல இருந்தே நான் மேஸ்திரி என்ன சிலுக்கு உடனே கைய வைக்க ஆரம்பிச்சிருவியே ஆமா அந்த சிங்காரி இருக்காளே அவ ஒரு நாளைக்கு தூக்குறது ஒரு பாண்டு அதுவும் நாலு கல்லு அந்த கன்சிஷன் அவளுக்கு மட்டும் தானா ஒண்ணா நாலு கல்லு தான் வைக்கிறேன் ஒரு நாள் நான் வைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு தீம் பாவாடை கட்ட கூடாதே ஆமா உடனே கைய வச்சிருவீங்களே அது காண்டைட் வராரு இந்தா பேகா வெயில்ல வேர்க்க வேர்க்க வேலை செய்யறதா அந்த ஆளுக்கு தெரியும் சொல்றவ தெளி முதலாளி வணக்கம் 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 வேலை அவசரத்துல நீங்க வந்ததை நான் பார்க்கல என்னையா சோடாங்க கைமா இருக்கீங்க முனிமாவுக்கு 3 மாசம் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு தண்ணி தெளிச்சு சோடா கொடுத்தேன் கப்புன்னு கல்ல தூக்கிடுச்சு சரி சரி சம்பள லிஸ்டேங்க ஏடண்டா இந்தாங்க இந்தாங்க சம்பள லிஸ்ட் சரி சரி என்னையா தனியா எழுதுறீங்க அதுல ஒரு 1000 ரூபாய் தர்மங்க தர்மமா ஏய்யா நம்ம மிஷின்ல கை கால் அடிபட்டக்கா அவங்க டேமேஜ் சூட் போட்டாங்கன்னா 1000 2000 கொடுக்க வேண்டியதா வரும் அதுக்கு பதிலா 50 100 னு அவங்களுக்கு அமைக்கிறது ஏண்டா அப்படிதான் காமிக்கறா சரி சரி இதல 10000 ரூபாய் இருக்கு வச்சிக்கோ
மீதி இருக்கிறது அடுத்த வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். சம்பளம் கொடுக்கறப்ப நீங்க இருக்கு, நீங்க போங்க. பரபடுங்க. அத போடுறே. மயில் குண்டியல் மிஷின் தெரியுமா? மேல எடுத்துக்கலாம் போ போது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் பாத்துக்கறேன். ஜாக்கிரதை. பேத்ரும் குடும்பத்தை. ரெண்டு பேரும் சேர்த்து 80. வாயையா! பேரடா! ரங்கநாதன். செல்லகண்ணே, என்ன மாமல கவனிக்காம போற? இன்னத்துக்கு மாது? அதான் டப்பாவுல போட்டுருக்குத. முனுசாமி தர்ம கைங்கரியான்னு. யாரு அந்த முனுசாமி? மேஸ்திரி பேரு முனுசாமி. அவருக்கு உங்க கைங்கரியம். மேஸ்திரி தான் கான்ட்ராக்ட் சம்பளம் கொடுத்துக்கிறாரு. நாம ஏமா இங்க தர்மம் பண்ணனும்? அவ அவன் வேலை வாங்கி கொடுக்குறதா 1000 2000 லஞ்சம் வாங்குறான். நம்ம மேஸ்திரி அப்படியே கேக்குறாரு. ஏதோ மொத்தமா செலவே கூடாதுன்னு சில்றையா கேக்குறாரு. சில்ற போறீங்களா இல்ல சீட்டு கிடைக்க சொல்லட்டுமா? இந்தப்பா பேசாம வாடி. என்னமா இது அநியாயமாகுத? வாய முடியும் கம்மன் கதடி பழப்பு கெடுத்துக்காத. எவ்வளவு? 10 பைசா. 10 பைசா. பைசா ஆமா பெருசா நோட் நோட்டா சம்பாதிக்கிற மாதிரி உண்டி ஒண்ணுதான் பாக்கி. ஏதோ மிச்சம் இது இருந்தா போட்டு வைக்கலான்னுதான். எப்படி இருக்கு? ஷோக் ஆகுது. பேர் என்னடா? பானை. பானையா? மண்ணு நான் இதையா சொன்னேன்? சைல்லடா சைல்ல. ஊதா ஜாக்கெட்டு பேரு மயிலு. அப்ப ஊதா தாவணி பேரு குயிலா? அப்படிதான் வச்சுக்க. மயில நான் வச்சுக்கிறேன், குயில நீ செட்ட பண்ணிக்க. தோட பக்கட்டங்க. இந்த 1 ரூபா மார்க்கண்ணு கூட நல்லதா பாத்து போடு. நீ சாட்சி போய் நீ சாட்சி. வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்த உள்ளூர்காரன் அடிச்சு விட்டான் போய். உள்ளூர்காரன் அடிச்சு விட்டான். ஊர கூட்டி வந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் பகல்ல பட்டைய போடுறவன வேலைக்கு வச்சுக்காதீங்கன்னு கான்ட்ராக்டர் கிட்ட சொன்னேன். கேக்கலையே? என்னையா கத்துற? கல்கத்தாவுல போய் நான் ரோடு போடுறப்ப கூட என் காலரை எவனும் பிடிச்சது கிடையாது. நீ பிடிச்சிருக்கிற ஏடா கையா? யாரா நீ? நம்ம பொண்ணு மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போயிருக்கிறான். அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உனக்குத்தான் தில்லு கிடையாது. நமக்கு சப்போர்ட் வருவான்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்து வர்றாரு. உள்ளூர்காரங்க 1000 இருந்தாலும் ஒத்துக்குள்ள ஒத்துரு ஒத்து போவாங்க. நமக்கு அடி சப்போர்ட்டுக்கு வருவாங்க. வரட்டுமே, நான் நம்ம பக்கம் நினைக்குது. இத பாருங்கயா, எந்த ஊர்ல நான் இருக்கறனோ அந்த ஊர் பக்கம் தான் நான் இருப்பேன். நான் உங்க கட்சி. இத பாருங்க, வெள்ள ஓடி காட்டுறேன். வாடா. மயிலே இருமா, என்னால தான இந்த தகராறே வந்துக்குது. தெரியும். மன்னிச்சிருமா? மன்னிச்சிருமா?
என்ன தம்பி, இவன் காலை உடைப்பீங்க நினைச்சா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. மேஸ்திரி சார், நீங்க எங்க ஊருக்கு ரோடு போட வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைனா அது எங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி. இந்த பசங்க தெரியாம அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டானுங்க, அதனாலதான் அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்னேன். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி நடந்தெல்லாம் மறந்துருங்க. நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த ஊரே உங்களுக்காக திரண்டு நிக்கும். அப்புறம் என்ன, இந்த ஊரே எங்களோட ஒண்ணா சேர்ந்துச்சுல்ல, ஆயுத பூஜைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். கொட்டடி சேல கட்டி இவ கொஞ்சம் சிரிப்பாடா, துத்து தழுவையிலே மனம் சொக்கித்தவே பாடா. கொட்டடி சேல கட்டி இவ கொஞ்சம் சிரிப்பாடா, துத்து தழுவையிலே மனம் சொக்கித்தவே பாடா. அடுத்து குலுக்கி சிரிச்சு மயக்கி நெருங்கி வந்தாரா, தானா மாட்டிக்கிட்டா மைய திருநெல்வேலி அலுவா 6 கிலோவும்
இந்த முன்னிண்டி விளக்கு பிரியாணி ரெண்டு போட்டலமோ ஒரு அஞ்சு முழம் பூ வாங்கிட்டு வரீங்களா அதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தா போச்சு என்ன துட்டு வேணாம் வேணாம் துட்டு இல்லாமல அப்புறம் பாத்துக்கலாம் சரி வரட்டா வீட்டுல சமையல் கமையல் பண்ண வேண்டாம் சொன்னேன் வேற வேலை இல்ல இந்தமா உனக்காகவே பிரியாணி போட்டுல கொண்டிருக்கேன் இந்த புடி ஆமா இன்னைக்கு ஏன் ஏமாந்தான் இந்த பாரு மயிலே ரோட்ல தண்ணி குடத்தோட நடந்து வந்துன்னு இருந்தேனா ஒரு லாரி டிரைவர் பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கினே வந்தா என்னடா இப்படி அடிக்கிறானேன்னு திரும்பி பார்த்தேன் ஆளு படியிற ஆளா இருந்தா சட்டுன்னு தண்ணிய பின்னாடி சாச்சேன் முதுகு நஞ்சதுக்கு மூணு பொட்டலத்தை கொண்டாந்துட்டா இப்படி எல்லாம் ஆம்பளைங்களை ஏமாத்துறது எனக்கு பிடிக்கலக்கா நீ இந்த மாதிரி பண்ணலன்னா இதெல்லாம் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேராதா அடிப்போடி அறிவு கட்டவளே எந்த புருஷன் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அழுவாவும் பிரியாணி பொட்டலமா வாங்கி கொடுக்கறான் உனக்கு மட்டும் ஏன் வாங்கி கொடுத்தான் ஏன் கொடுத்தான் செட்டப் பண்ணிக்கலாம்டா இந்த பாருடி நான் மட்டும் அவனை மடக்கி இதை வாங்கிக்கலன்னு வச்சுக்கோ இதுக்கு செலவழிச்சதுல பாதி எவ்வளவு கழிச்சடை கொடுத்து மீதிய சாரா கடலை போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டி புள்ள வச்சிருப்பான் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க உதப்படக்கூடாதுன்னு நான் கலெக்ட் பண்ணினேன் மயிலு சுக்கு சொல்றது அத்தனையும் கரெக்ட் என்னத்த புத்தி சொல்லாம சப்போர்ட் பண்றிய சப்போர்ட் பண்ணுறேன் ஏன் சப்போர்ட் பண்றேன் கேளு இவ்வளவு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இல்லையா சொன்னான் ஆனா அந்த பாவி என்ன செஞ்சா ஒரு வப்பாட்டிய வச்சுக்கிட்டு பழத்தை வாரி வாரி குடுத்துக்கிட்டு பொண்டாட்டியா வர இருந்த இவகிட்ட வாய் கூசாம வரதட்சணை கேட்டான் அத கொடுக்க வழி இல்லாமத்தான் இவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படியா ஆமா மயிலு அதுக்கப்புறம் தான் இந்த அயோக்கியத்தனம் பண்ற ஆம்பளைங்களே பழி வாங்க ஆரம்பிச்சேன் மயிலு இப்ப சொல்லு இவ செய்யறது கரெக்டா இல்லையா கரெக்ட் தானே சுக்கு மயிலு ரைட் கொடுத்துருச்சு நீ ஓ ரூட்ல போ எவராவது கிராஸ் பண்ணா சொல்லு நான் என் இன்ஜினை ஏற்றுறேன் வர்ற செல்லகனு உன் பொண்ணுக்கு சுக்க பத்தி ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டேன் வரட்டுமா என்ன மன்னிச்சிருக்கா உன்னை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் நல்ல சைக்கிளுக்கு காட்டடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறான் என்னாச்சு ராஜம உங்கள்கிட்ட சொன்ன காலில் போட்டுக்கிச்சு ஆம்பளை தூக்கிச்சு பரவாயில்ல ஆனா பாயிண்ட சொல்றேன் கேளு என்னடா குத்துற உன் சிஷ்யன் சொல்லிட்டான் செல்ல கண்ணுக்கு டியூட்டி டைத்துல அடிபட்டு இருக்கு உன் கான்டாக்டர் பேசி அவ வைத்திய செலவுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கரெக்டா வாங்கி கொடுத்துரு அந்த கலெக்ஷனை வாங்கி உண்டியல்ல போட்டுக்காத அப்படி போட்ட ஸ்ட்ரைக் தான் குடிதான் மெதுவா மெதுவா படுக்கறீங்க மெதுவா நீங்க அப்படி போங்க இங்க வரைக்குதா இங்க எலும்பு முறிஞ்சிருக்கும் போல் இருக்கு இங்கதான் அடிபட்டதா வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா முட்டியில கூட பட்டிருக்குங்க முட்டிலையா என்ன அது கொஞ்சம் கூச்சப்படுதுங்க வைத்தியத்தை வந்ததுக்கு அப்புறம் கூச்சமா சரி சரி எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க இந்த வாரமா வைத்தியத்தை வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டின புருஷனா இருந்தா கூட தள்ளிதான் நிக்கணும் எலும்பு முறிஞ்சிருக்குங்கிறாங்க சும்மா பெருசு பண்ணிக்கிறீங்க
நீங்க பாருங்க வைத்தியரையா நீ வாடி ஆ படுமா படு படு உன் பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல பாரு இங்க வலிக்குதா இங்க ஐயோ அட என்னம்மா நீ இங்க ஐயோ தொடாதீங்க என்னம்மா உன்ட பெரிய ரோதனையா போச்சு ஏன் இப்படி கூச்சப்படுற எனக்கு என்னமோ போல இருக்கு ஐயே இப்படி எல்லாம்னா நம்மளால வைத்தியம் பார்க்க முடியாது ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க நானே தடவிக்கிறேன் இத பாருமா இந்த மாதிரி அரவர வைத்தியம் பண்றவ நான் இல்ல இஷ்டமா இருந்தா என்கிட்ட வைத்தியம் பாத்துக்க இல்லனா வேற ஆள பாரு இந்தமா பொண்ண இங்க வா கூட யாராவது ஆம்பளைங்க வந்திருக்காங்களா இல்லங்க ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க இத பாருமா உங்க அம்மாவுக்கு கால்ல எலும்புருவு ஏற்பட்டிருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பச்சற போட்டு கட்டணும் கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் போட்டு உருவணும் தொட்டாலே கூச்சப்படுறாங்க இவங்க எங்க எண்ணெய் போட்டு உருவிக்க போறாங்க இத பாரு இது நம்மால ஆகாது வேற யாரா வைத்தியத்தை கூட்டி போங்க வைத்தியரே அப்படி சொல்லாதீங்க அது கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்க கட்டு போடுங்கயா இந்தா இதுக்கு 50 ரூபாய் செலவாகும் என்ன சொல்ற சரிங்க நான் இப்படியாவது பாத்து தரேன் எடு எடு அந்த பச்சை எடு சீக்கிரம் இந்த கால் கட்ட விடு பால் பால் என்னையா இது பாலை குளத்த வரைக்கும் கொண்டாந்துட்டியா முட்டாண்டவர் வேணும் பாலை எடக்கட்டாம எடுத்து வச்சிருந்தேன் ஆளையே காணோம் அதான் பாலை இங்கேயே கொண்டு வந்துட்டேன் அம்மா ஏவல்ல ஒண்ணு இல்லையா நேத்து எங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருந்ததா திடீர்னு தாருட்டுன்னு கால விழுந்துச்சு கால் பெருசா வீங்கிடுச்சு ராத்திரி பூரா எங்க அம்மா தூங்கவே இல்ல துடிச்சிடுச்சு காலையில வைத்தியர் கிட்ட கூட்டி போனேன் அதான் வர முடியல உடனே ஒடியாந்து ஒரு வார்த்தை சொல்லப்படாது டவுன்ல இருக்காரு ஏகாமர டாக்டர் 7-8 வருஷமா நம்ம வாடிக்க நம்ம மாவு கிட்ட போட்டாரு நாளே நாள்ல சோமாயிடும் டாக்டர் கிட்ட கூட்டி போக வசதி இல்லன்றாயா உள்ளூர் வைத்தியர் கிட்ட கூட்டி போனேன் இந்த பாரு உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டால் நீ என்கிட்ட கேளு அம்மா நீ என்ன வித்தியாசமா நினைக்கிற எந்த வகையிலுமே நான் உனக்கு தகுதி இல்ல அப்படி இருக்கும்போது எந்த உரிமையில உன்னை உதவி கேட்க சொல்ற இந்த பால் மாட்டுக்கு தாரோடு பிடிச்சு போச்சு அந்த உரிமையில தான் கேட்க சொல்றேன் ஐயோ இன்னமும் சொல்றியே அதெல்லாம் நடக்குமா நடக்கும்னு தெரிஞ்சா தான் நான் எதையுமே செய்வேன் மயில நான் பயப்பட வேண்டியதே எங்க அம்மா ஒரு ஆளுக்கு தான் அவங்களும் இதுக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்க பேசாம கரவ மாடவர்த்து கையில கொடுத்து ஜோர்தலை கைமா வெளியே வந்துருவேன் இந்த பாரு ஒன்னு சொல்றேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கறந்தனா போதும் உன்னை ராசாத்தி மாதிரி உட்கார வச்சு சோறு போடுவேன் மாட்டு உங்க அம்மா கையில கொடுத்துட்டு நீ வந்துடுவேன் சட்டி எங்க அம்மா கையில கொடுத்துட்டு நான் வர முடியாதியா ஏன்னா அதுக்கு என் மேல உசுறு அப்ப உங்க அம்மாட்டே வந்து கேக்குறேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணாதயா நான் சொல்ற போது வந்து கேட்டா போதும் அது வரைக்கும் இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கலாம் கிரியா இல்ல ஊர் நடுவுல மேடை போடு அங்க சந்திப்போம் அடி சக்க என்னா அப்ப ஜோடல சொல்லி உன்னை மேடை போட சொல்றேன் இந்த பாலு காய்ச்சி குடிக்கும் போது அப்படியே ஐயாவை நினைச்சுக்க இனிமே உன்னை வைத்தியர் வேலைக்கு போக சொல்ற வரைக்கும் பைப்பை விட்டு நகந்த நடக்கிற கதையே வேற ஏண்டி ரோட்டு வேலைதான் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஓட்டு வேலையாவது செய்யறேன்டி ஊட்டு வேலை செய்யறியா மூஞ்சே பாரு சும்மா பட ஏண்டி எல்லா வேலையும் நீ ஒருத்தியே எப்படி செய்வ ஏன் செஞ்சா என்ன இத்தனை வருஷம் நீ எனக்கா கஷ்டப்படல நான் உனக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்ட என்ன எல்லா புண்ணியத்தையும் நீயே சேர்த்துக்கலான்னு பாக்குறியா அப்படி என்னடி எந்த அம்மாவும் படாத கஷ்டத்தை நான் பட்டுட்டேன் என்ன கஷ்டப்பட்டேன்னு என்ன கேக்குறியா அம்மா பெத்த கையோட எங்க அப்பா ஓடி போயிட்டா அன்னையிலிருந்து உன் சுகத்தை எல்லாம் மறந்துட்டு எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கியே இதை விட பெரிய தியாகத்தை எந்த தாய்மா செய்ய போற மயிலு எனக்கு ஆண்டவன் பண காசு கொடுக்கலடி உன் பாசத்தை கொடுத்தானே எனக்கு அதுவே போறண்டி அதுவே போறோம் ஆய் வாங்க எங்க போற வேலைக்குங்க மணினாச்சே அம்மாவை வைத்தியர் கிட்ட கூட்டி போனேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக கொஞ்சம் கூலிய குறைச்சாக்கா வாங்கிக்குவீங்களா கூட்டம் கூட்டி சட்டம் பேசுவீங்களே இன்னைக்கு உனக்கு வேலை கிடையாது போ போ மயிலே நில்லு ஐயோ பட்ட கேஸ் வருதே மைக்கிளே நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் 4 பொம்பளைங்களோட இருக்கிறப்போ நீ உறுதி கொடுத்துருக்கிற நான் என்னைக்கு உறுதி கொடுத்திருந்தாலும் அந்த உறுதியிலிருந்து தவறவே மாட்டேன் அதான் கரெக்ட் உனக்கு தெரியாத நியாயமா இத பாருப்பா இந்த பொண்ணு இன்னைக்கு லேட்டா வந்துருச்சு இன்னைக்கு நான் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கா எவனாவது என்ன தப்பா பேசுவான் அதனாலதான் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வான்னு சொன்னேன் அந்த பொண்ணு லேட்டா வந்ததுனால வேலை கிடையாதுன்னு சொன்ன பாரு அதுல தப்பே இல்லை ஆனா என்னப்பா ஆனா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு காலில் அடிபட்டதுன்னு சொல்லி கான்ட்ராக்டர் 200 ரூபாய் வாங்கின பாரு அதை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு
ஒரு ரூபாய் கொடுத்து அமிர்தாஞ்சனை வாங்கி தடவனா அந்த வியாதி நல்லாயிடும். அதுக்கு போய் 200 ரூபாய் கொடுக்க சொல்றியா மைக்கேல்? இதெல்லாம் நல்லா இருக்குதா? அப்பா உன் பாக்கெட்ல இருந்தா கொடுக்கறேன். கான்ட்ராக்ட் தான கொடுத்தாரு. ஒழுங்கா கொடுத்துரு இல்ல உன் உண்டியல் விஷயம் வெளியே வந்துடும். அவங்க ஏதோ நன்கொடை கொடுக்கறாங்க. அத போய் இப்படி இப்படி எல்லாம் மிரட்டறிய. என்னப்பா இதெல்லாம்? டேய் மகளா? அப்ப ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஆமா உன் புருஷன் என்ன பண்றாரு? அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எப்போ? என் பொண்ணு பிறந்த கையோட. அதுக்கு அப்புறம் யார் கூடயும் வாழலையா? அதான் தொட்டது கூச்சப்படுற. டேய் சீக்கிரம் எடுறா எடுறா. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பப்ளிக்ல வந்து நியூஸ் வாசிக்காதேன்னு? இப்ப சொல்லு. மயில் மெல்ல மெல்ல வால்யூம் லோ பண்ணு. மயில் இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு காதல் கண்மணி என்ற திரைப்படத்தை கண்டுகளிக்க பூரிங் தேட்டருக்கு வருகிறாள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடன் அவள் தாயார். அட பாவி, கல்ல தூக்கி போட்டுட்டியடா. மின்சார கோளாறு காரணமாக இடையில் ஏற்பட தடங்களுக்கு வருந்துகிறோம். அவுடன் அவள் தாயார் செல்லக்கண்ணு வரவில்லை என்பதை மிக மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நெஞ்சுக்குள்ளே வேகம் பொங்கி வரும் நேரம் கெஞ்சுதையா என் மனசு காலை
என்னவோ பண்ணுதையா தோப்புக்குள்ளே குருவி கொஞ்சி கொஞ்சி பேசுதையா ராத்திரி நேரம் காத்திருக்காது சீக்கிரம் வந்தா என்னையா தூக்கத்திலே ஒன்னப்பு என்னென்னவோ பண்ணுதையா சீக்கிரமா முடிச்சிட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டி இருக்கலாம் ஓட்டுவா ஓட்டுவா சீக்கிரமா சாப்பிடு மணி பத்தாச்சு காலையில பொழப்ப பாக்கணும் மேஸ்திரியா தலை சுத்துது ஒரு சோடா குடிச்சு வந்துடுறேன் தலை சுத்தம் வயிற்ற கலக்கம் இடுப்ப பிடிச்சுக்கோ அரைச்சி வேலையை போய் பாருப்போ யோ இல்லையா ஏயா அந்த ஆள் சோடா குடிச்சிட்டு வரேன் தானே சொன்னாரு அம்சா என்ன இருக்கிறது எட்டு மணி நேரம் இதுல ஆறு மணி நேரம் டாவ் கட்டிட்டு வேலை செய்வீங்க இதுல சோடா காபி டீ சிகரெட்டு இதுல ஒரு மணி நேரம் இஷ்டிப்பீங்க நாங்க முழுசா சோலையா சம்பளம் கொடுக்கணும் இந்த நியாயம் இவருக்கு மட்டும்தானா எல்லாருக்குமா சகலமானவர்களுக்கும் ஆமா ஆஜர் பட்டியல சித்தாள் எழுதிட்டு உனக்கு வெத்தல மடிச்சு கொடுக்குதா ஒரு ஆளு அது மட்டும் என்ன நியாயம் ஏய் இந்தடி என் விஷயத்துல வாய கொடுத்த நாக்கு இழுத்து வச்சு ஆத்துப்பிடுவேன் சிங்காரி இதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற ஆம்பளை நான் ஒருத்தன் இல்ல ஆரம்பத்துல கண்டிஷனோட தானே உன் வேலைக்கு வச்ச இஷ்டமா இருந்தா வேலை செய் இல்லன்னா அர்த்தம் போ யோ மேஸ்திரி போக வேண்டியது நீயா அவளான்னு கான்ட்ராக்ட் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் பைக்கில நீ ஓவரா போட்டிருக்கிற ஸ்டெடியா பேச மாட்டேன்ற ஏய் மைக்கேல் எவ்வளவு போட்டாலும் ஸ்டெடியா இருப்பான் இது எனக்கும் மயிலுக்கும் நடக்கிற பிரச்சனை நீ தலையிடாதே இந்த ஐயா இது உனக்கும் மயிலுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற பிரச்சனை தலை வைக்க மடி கொடுக்கிறதுக்கு ஒரு வேலையும் செய்யாம கூலி கொடுக்கற
ஒருத்தன் தலை சுத்துறான் அவரை சோடா குடிக்க விட மாட்டேங்கிற மைக்கிலே உன்ன மரியாதை இல்லாம பேசுவனா நீ சொல்லிட்ட இல்ல சும்மா உதாருக்கு சொன்ன டேய் ஒரு வண்டி சோடா கொடுங்க அண்ணனுக்கு வணக்கம் டேய் நில்லு வா தபரு உன் கொஞ்சரு கொடுச்சதெல்லாம் இந்த ஸ்பாட்ல வச்சுக்கிட்ட மரியாதை கட்டிடும் ஜாக்கிரதை தபருமா போய் வேலையை பார் இன்னாங்கடா அவன் மேஸ்திரியா நான் மேஸ்திரியா ஏதோ வேலை செய்யற இடத்துல பத்து பேரோட பேசுறதுதான் யாரும் பார்க்கல என்னாக்க சைட்ல உறாஞ்சிக்கிறதா இதுல என்ன தப்பு என்ன தப்பு நீ போய் வெளியேற யாராவது வந்து அங்கேயே உட்கார சொல்லு நீ படு 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 வேண்டாங்க என்ன போட்டு விடுவதுன்னு கால் சொல்லி பிடிச்சுக்காது படு இல்ல என்ன விட்டுடுங்க ஏன் என்ன கண்டு பயப்படுற என்ன நம்பு नाम वे उटिया उड़क्रेमें व्याधि अधिकम ओय ஏ ஆளங்கரா என்னமோ உன்னை வெளிய அனுப்பினது கஷ்டம் இல்ல இத பாருங்க இல்ல எனக்கு கால் குணமானதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு கூட வரவேணாம் ஏமா அப்படி சொல்ற காரணம் கேட்காத நான் சொல்றபடி செய் அம்மா மைலி நான் உன்ன விட வயசுல அனுபவத்துல மூத்தவ நான் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் சரிமா பதார்த்தத்துக்கு ஒண்ணும் இல்ல பசங்க யாராவது அம்ச்சிட்டு வர எங்கடா போய் தொலைஞ்சா? வாடா. அடி இல்ல சம்புண்டா. ஏடா லேட்? நீ சுகடிக்கலடா சின்ன. சரி சொல்லு. ஆனா இன்ன ரெடி ஆனா போவனவ நல்லலயம். என்னடா ஆனா இங்க? நீங்க தான் ஆஸ் மட்டும் சுருக்கி சொன்னீங்க. சரி விஷயத்தை சுருக்கம் சொல்லு. ரோட்டி வேலை செய்யும் மயிலுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வெளியே போகும் ஆண்களுடன் பேசவும் கூடாதுன்னு 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. அது இன்று முதல் அமலுக்கு வருவதாக அவள் தாயார் செல்லக்கண்ணு நம்ம நிருபரிடம் கூறுகையில் குறிப்பிட்டார். ஏண்டா? இது பற்றிய விசாரணை நடைபெறுகிறது. இன்னும் 2 நாட்களில் விசாரணையின் முழு விவரம் வெளியிடப்படும் என்று நம்பமாக தெரிகிறது. அதுவரைக்கும் அவளை சந்திக்க முடியாதா? அடிச்சாக கிடைத்த தகவல்படி மயில் குளிக்கப் போவதற்கு எந்த வித தடையும் விதிக்கப்படவில்லை என்று உறுதியாக தெரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கள் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிவடைந்தன. உங்கள் அனைவருக்கும் செல்லக்கண்ணு மயில் ஆகியோர் சார்பில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தாலை 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 மயிலே 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 நில்லே மயிலே என்ன பார்த்தத ஆசையா ஓடி வருவ இப்ப என்னடா எதிரிய பார்த்த மாதிரி ஓடுறியே ஏ யார் கிட்டயும் பேச கூடாது பழக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க ஏ ஏ இதுக்குன்னு எனக்கு தெரியாது கொஞ்ச நாளாவே எங்க அம்மா என்கிட்ட கண்டிப்பா இருக்காங்க நான் உன்னை சந்திக்க வரது உங்க அம்மாக்கு தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஆம்பளைங்க கூட பழக கூடாது பேச கூடாதுன்னு சொல்லிருக்கும்போது நான் உன்னை பார்க்க வரதே நல்லா இருக்குமா அப்படினா இனிமே நீ என்ன சந்திக்க மாட்டே அம்மா மனசு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் தாய் பாசம் இருக்க வேண்டியதுதான் ஆனா அதுவே குருட்டு தனமா இருக்க கூடாது சில சமயம் நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு நடக்க போற நல்லதையும் கெடுத்துடுவாங்க அதுக்கு மேல ஓ இஷ்டம் நான் வரேன் அப்படியே ஏதாவது நடந்தாலும் உன்னை கண்டிக்கவோ கை நீட்டி அடிக்கவோ எனக்கு தகுதி இல்லடி ஏன்னா இப்ப நானே ஒரு குத்தவாளியா நிக்கிறேன் என்ன இப்படி எல்லாம் பேசுற ஒரு பொண்ணு உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமே நீதானே
இத்தனை வருஷமா எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காம என்ன வளர்த்து ஆளாக்குறதையே வாழ்க்கையா நினைச்சவனி. ஊர் ரத்தம் ஓடுற இந்த உடம்ப எந்த மனுஷனும் தீண்ட முடியாது. விதி என் வாழ்க்கையில விளையாடின மாதிரி உன் வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்னு தாமா சொல்றேன். நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும். உன்னை அப்பா விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற. இத பாருமா, உன் தலை மேல அடிச்சு சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. இது வரைக்கும் அவரோட பழகினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா? தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே நீ அவளை சந்திக்காத. எனக்குன்னு இருக்கிற சொந்த பந்தெல்லாம் அவ ஒருத்தி தான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணோட ஒருத்தன் பழகுறான்னா அவன் தப்பான நோக்கத்தோட தான் பழகுவான் நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்கு தவறான எண்ணம் தலையெடுத்துட்டா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. வயசானவங்களுக்கே அந்த நிலைமைனா உன் மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும்? ஊர் உலகத்துல எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க மகள்கிட்ட யோக்கியமா தான் நடந்துகிட்டு இருக்கேன். எப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ அதை இனிமே வளர வரக்கூடாது. நாளைக்கே எங்க அம்மா உங்ககிட்ட அனுப்பிச்ச பொண்ணு கேட்க சொல்றேன். அக்கா, நீ மட்டும் சரின்னு சொல்லு. வர தையிலேயே நம்ம குமாரசாமி பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ சொல்றடா. இருந்தாலும் பையனை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவன் என்ன பெரிய மனுஷனா அவனை போய் கேட்டுக்கிட்டு. நைனா என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு, என்ன கேட்டுடா பொண்ணு பார்த்தாரு. கட்டா தாலியா கட்டா. அண்ணா, இங்க கதைய மாறி இருக்குது. மோதிக்கன் சொன்னல. வர்றானே உன் புள்ள. வாமாமா. வாடா, உனக்கு கல்யாணம் பண்றதா நானும் உங்க அம்மா முடிவு பண்ணிருக்கோம். என்ன மாமா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? குடும்பத்துக்கு பெரியவங்க, நீங்க பார்த்து ஏதாவது முடிவு பண்ண வேண்டியதானே. பாத்தியாக்கா, பையன் என்ன மரியாதை வச்சிருக்கானு புரியாம பேசுறிய. டேய் கம்னு கம்னுரா. டேய், உனக்கு என்ன மரியாதை பாத்திருக்கேன் தெரியுமா? போன வாரம் தான்க்கா அந்த பொண்ணு பேர்ல 13 ஏக்கர் அவங்க அப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். அத்தனையும் நஞ்சே. சாட்சி கேட்டு கூட நான் தான போட்டேன். பொன்னியார் மாமா, நம்ம குமார் சாய் மக ருக்கு. ஐயா, அதுவா மாமா? அது ஒன்ன விட டபுளா இருக்குமே மாமா. அத கட்டிக்கு நான் போனா டேய் பாத்தியாடா, பால்கார கிருஷ்ணன் டெல்லி எருமை ஓட்டின்னு போறான். அந்த பசங்க எல்லாம் என்ன வாரிக்குவானுங்க மாமா. வேணா மாமா. ஆமாண்டா, அந்த பொண்ணு கொஞ்சம் தாட்டியா இருக்குமே. சரி விட்டுருவோம், நம்ம கோயில் தான் பேசி முடிச்சிருவோம். ஐயோ மாமா, அது வேணா மாமா. அது பாக்குறதுக்கு குச்சி மாதிரி இருக்கும் மாமா. இந்த பாரு, இத அத கட்டின்னு போறது ஒண்ணுதான், இத தூக்கின்னு போறது ஒண்ணுதான் மாமா. டேய், அந்த பொண்ணு பேர்ல பெரிய வீடே இருக்குடா மாமா. வீட்டுக்கு வயலுக்கு என்ன கட்டி வச்சிடாதீங்க மாமா. பின்ன எத்தான் கட்டி பேன்ற? மயில கட்டிக்க போறாங்கிறாரு. மயிலா? யாரு அது? அது அது ஒரு பொண்ணு மாமா. பொண்ணா? எங்க இருக்கா? அது வந்து ரோட்ல இருக்கா. ரோட்ல என்ன பண்ற? ஜன 6 ரூபாய் குளிக்கீங்க. ஆமாமா, 6 ரூபாய் குளிக்கி 50 பேர் அவளை சுத்தி வேலை பாக்குறாங்க. என்ன, அவ அப்பா ஒரு மேஸ்திரி இல்ல? மேஸ்திரியா? எங்க கொடுத்தனும்? அது வந்து ஓரத்துல தான வீடு. ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த சைடு போனா அந்த சைடு வெளிய வந்துடலாம். அவ்வளோ நீளமானது. ஆமா, அதாவது அவ்வளோ பெரிய வீடு மாமா. அதாவது இந்த தெருல தலவாசம் பண்ணி அடுத்த தெருல புறக்கல இருக்கும். அவ்வளவு பெரிய வீடு. இப்ப சொன்னிய பையனாட்டு முன்னால 13 ஏக்கர்னு. இந்த மாதிரி எத்தனையோ 13 ஏக்கர். அவன் சொல்ற இடம் நல்ல இடமா இருக்கும் போல இருக்க. அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து வந்து மாமா, நான் பால் ஊத்துற ஹோட்டலுக்கு தான் அந்த மேஸ்திரி காசு சாப்பிட வருவாரு. அது ஒரு பழக்கம். என் மேல ஒரு மரியாதை, பொண்ணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. நீ என்ன சொன்ன? என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண வேண்டியது என்னுடைய தாய் மாமன் தான். அப்படி அடிச்சு சொல்லிவிட்டேன். எப்ப மாமா பொண்ணு பார்க்க போலாம்? ஏய், பொண்ணு வீட்டுக்காரன் நம்மளை எதிர்பார்க்கறான்னா உடனே உள்ள நுழைஞ்சிட கூடாது. நம்ம சைடு வீக் ஆயிடும். கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். நான் அடுத்த வாரம் வரல, அப்ப பாத்துக்குவோம். அக்கா, சாப்பாடு போட்டு பஸ் விடுவோம். என்னம்மா மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் அடுத்த வாரம் பாக்கலாம் நானு. அப்புறம் என்ன? ஆமா, பொண்ணு நீ பாத்திருக்கியா? உனக்கு பிடிச்சிருக்கா? போங்கம்மா. அதான விஷயம். மயிலு, என்ன சொன்னாங்க உங்க அம்மா? கேட்டி அங்க அம்மாவ சொல்லியா? என்ன சொன்னாங்க? என்னயா அது? முதல்ல நீ வாயை தர. சொல்லியா? வாயை தரல. சொன்னாதான். சக்கரை எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்க. ஏன் அப்படி பாக்குற? உங்க அம்மாவ கோயில் கட்டிக்கும் பொண்ணையா? ரோட்ல வேலை செய்யற சாதாரண கூலினா என்ன மருமகளா ஏத்துக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்களே? கூலிய மருமகளாக்க சம்மதிக்கல, மேஸ்திரி பொண்ணை தான் மருமகளாக்க சம்மதிச்சிருக்காங்க. என்ன சொல்ற? இப்ப நீ மேஸ்திரி பொண்ணு. ஏயா, அப்ப பொய் சொல்லியா சம்மதம் வாங்கிருக்க? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கான். நான் ஒரே ஒரு பொய்யத்தானே சொல்லிருக்கேன்.
என் மேல நீங்க எல்லாம் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அந்த நம்பிக்கை நான் அழிச்சிட்டேன். என்ன சொல்ற? காலி கட்டின புருஷன் இல்லாமலேயே ஒரு குழந்தையை நான் வயித்துல வளர விட்டுருக்கேன். ஆமாண்டி, அது சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் நரக வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன். ஆத்திலயோ குளத்திலயோ விழுந்துடலாம்னா மயில் அனாதி ஆயிடுவாள்ன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அம்மா, என் மனசும் உடம்பும் அசிங்கப்பட்டு போச்சு. மயிலும் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கா அவளுக்கு இது தெரிஞ்சா? அவளுக்கு இது தெரிஞ்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு நீயே தண்டனை கொடுத்துருமா? ஏன் தலை குனிஞ்சிட்ட? ஏன் இந்த சின்ன வயசுல நீ கட்டுப்பாடோட இருக்கும்போது நான் கெட்டழிஞ்சு நிக்கிறது? நீ கெட்டு போனது எனக்கு ஆச்சரியமா இல்ல. 18 வருஷமா கட்டுப்பாடோட இருந்தியே, அதான் ஆச்சரியம். என்னடி சொல்ற அம்முக்கா? 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எங்க அம்மா கூட வாழ்ந்தது 6 மாசம் தான். அந்த 6 மாசத்துல பயத்துல என்ன சுமக்க வச்சு அவன் ஓடி போயிட்டான். எப்போ ஓடி போன புருஷனுக்காக எங்க அம்மா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பத்தினியா இருக்கணும்? அதுக்கு இல்லடி, ஒரு வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் வயசுக்கு வந்துட்டேங்கிறதுக்காக எங்க அம்மா உடம்பு மரக்கட்டையா மாறிடுமா? இத பாருமா, இது வரைக்கும் என் சந்தோஷத்துக்காக நீ வாழ்ந்த, இனிமே உன்ன சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதா என் ஆசை. எனக்கு வரப்புற நைனா யாரு? பாத்தியா பாத்தியா, புருஷனை பத்தி கேட்டது எப்படி வைக்கப்படுதுன்னு கேளுக்கா. கேக்குறல்ல சொல்லு. அந்த வைத்தியர் இல்ல? அடி சக்கன் அண்ணா, வைத்தியரா? பாக்குறதுக்கு சாது மாதிரி இருந்தாரு, சைலண்டா இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டாரு. சரி சரி விடு, தலைவலி கால் வலின்னு வந்தா வைத்திய செலமிச்சோம். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? சும்மா இருக்க மாட்டா. இத பாரு, இனிமே நீ ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது, சைலண்டா இருக்கணும். அக்கா, பொண்ண பத்திரமா பாத்துக்க, நான் என்ன கண்டுக்கணும் வரேன். அதிசயமான பொண்ணா இருக்கே, உனக்கே கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறா. இப்படி ஒரு பொண்ண பெத்ததுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நைனா? என்ன நைனா, சௌக்கியமா? நைனாவா, என்ன சொல்ற? எப்படியோ எங்க அம்மாவுக்கு புருஷன் ஆயிட்ட, இனிமே வைத்தியர்னா கூப்பிட முடியும். நைனான்னு தானே கூப்பிடணும். உங்க அம்மாவுக்கு புருஷன் ஆய்? ஏன் முழிக்கிற? எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சியா? என்ன சொல்ற? நேத்து வரைக்கும் வைத்தியரா இருந்த, இன்னைக்கு வருங்கால அப்பன் ஆயிட்ட. வாய் துடிக்குது, ஆனா உறவு முறை தடுக்குது. யோ, நீ ரொம்ப பெரிய அழியா. 18 வருஷமா எங்க அப்பனை தவிர வேற எவனுமே தொடாம இருந்த எங்க அம்மாவை எப்படியோ டச் பண்ணிட்டியே. இந்த விஷயத்துல நீ பெரிய கில்லாடியா. ஆமா, எப்ப வச்சுக்கலாம்? எங்க அம்மாவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை. உங்க அம்மா கல்யாணத்தை பத்தி பேச நீ வந்திருக்கியா? ஆமா, இப்ப நான் எங்க அம்மாவுக்கு மகளா வரல, உங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பெரிய மனுஷியா வந்திருக்கேன். என்ன விளையாடுறியா? விளையாடி இருக்கிறத நீதான். இத பாருங்க வைத்திரியா, மன்னிச்சுங்க, இத பாருங்க நைனா, கல்யாணம் பண்ணாதான் பொஞ்சாதின்னு இல்ல, கைய வச்சுட்டாலே பொஞ்சாதிதான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை கைவிடாம காப்பாத்தினா சரிதான். நான் தான் உங்க அம்மாவை தொட்டேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவ வயித்துல வளருதே, அந்த குழந்தையே ஆதாரம். நடு ரோட்ல பழப்பு, பைப்புக்குள்ளார படுக்க, 1008 கூலி பசங்களோட சிநேகிதம், எனக்கு தான் அவ குழந்தை விட்டானான்னு அது மேல என்ன எழுதி அவன். யோ வைக்கிறே, இந்த வார்த்தை வேற எவனாவது சொல்லி இருந்தா இதே இடத்துல வெட்டி பொறி போட்டிருப்ப. ஏதோ எங்க அம்மாவை தொட்டவன் ஆச்சேன்னு சும்மா விடுறேன். என்ன சொன்ன? எங்க அம்மா வயித்துல வளர குழந்தைக்கு யார் அப்பனா? ஆமா, நான் ஊர்ல பெரிய மனுஷன், நாலு காசு சம்பாதிக்கிறவன், ஏதோ கால் மருவுக்கு கட்டுப்பட வந்த உங்க அம்மா எங்கிட்ட காசு பறிக்கிறதுக்காக என் மேல பழி போடுறான். காசு பறிக்கவா? இந்த வயசுல உன்னை சபல படுத்தின அந்த உடம்பு 18 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரியா. காசு மேல ஆசை இருந்தா 6 ரூபா கூலிக்கு தாறு ஊத்திருக்க மாட்டாயா? பாரு, உங்க அம்மாவுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உன்னால ஆனத பாரு. ஆனத பாரா? இந்த பாரு, எங்க அம்மா கழுத்துல நீ தாலி கட்டல, உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது. ஜாகிரத. மயிலே, அவரை பாத்தியா?
என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால விவகாரத்தை நம்ம கையில விட்டுரு, நான் அவரை வழிக்கு கொண்டாந்துடுறேன். சரிடி. வணக்கம் வைத்தியரையா. வணக்கம். ஆமா, பெட்டியும் கையுமா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? அது நெல்லூர் பக்கத்துல ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாம் இருக்கேன், அங்கதான் போயிட்டு இருக்கேன். அப்போ இங்க யார் வைத்தியம் பாக்குறது? இங்கதான் வருமானம் ஒண்ணும் சரியில்லையா பாய். நம்ம லெவலுக்கு தினம் 100-200 வந்தாதானே கட்டுப்படி ஆகும். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். வைத்தியா, வண்டியா யார பாக்குற? வைக்கிறேன். வைத்திய கடையை காலி பண்ணிட்டு ஆந்திரா ஓடிட்டான். அப்படியா? அம்மா தாயே காப்பாத்தமா. மயிலே, உங்க அம்மா மோசம் போயிட்டாடி. சின்னக்கா சொல்ற, வைத்தியர் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இதை நான் எப்போ எதிர்பார்த்ததுதான். அந்தாலும் எப்போ ஓடி இருக்கணும். பாவம் வைத்தியர் தைரியசாலிதான், கொஞ்சம் டைம் கொடுத்து ஓடிக்கிறாரு. வயிறு பத்தி தெரியுது, நீ என்ன விளையாடுறியா? இந்த பாருடி, உங்க அம்மா வாயும் வயிறுமா இருக்கா, உடனே அந்த ஆளை கண்டுபிடிக்கலன்னா நாளைக்கு உங்க அம்மா எப்படி ஊர்வலத்துல தலை காட்ட முடியும்? எங்க போவாரு? எத்தனை நாளைதான் தலைமறைவா இருக்க முடியும்னு கேக்குறேன். இந்த பாருக்கா, அந்த ஆள் எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அவன் எங்க அம்மா காலடியில கொண்டாந்து சேர்க்கல, என் பேரையே மாத்துக்கிறேன். உன்னை எங்க எல்லாம் தர்றது? ஏண்டா, அருமையான நியூஸ் கொண்டாந்து இருக்கா. எனக்கு ஒரு டெரிக்காட்டம் பேண்டும் டெரிக்காட்டம் ஷர்ட்டும் எடுத்து கொடுக்கணும். என்ன விஷயம் சொல்லி தல? கிருஷ்ணநாச்சாரவங்க அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அதை பத்தி ஒரே பண்ணிக்காத. நீங்க தங்கறதுக்காக ஒரு வீடா செட்டப் பண்ணிருக்காரு. இதை நீங்க கட்டிக்கிட்டு மேஸ்திரி பொண்ணு மாதிரி இருக்கணும். டேய், அதெல்லாம் ஒண்ணு இப்ப வேணாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்தா போதுன்னு சொல்லு. மயிலே, இங்க வா. மயிலே, ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்குமா. என்னம்மா இது, நாம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்? இப்ப போய் இதை பாரு மயிலே. என்ன பத்தி நினைச்சுனா உன்னை நல்லபடியா வாழ வைக்க முடியாதுமா. தயவு செஞ்சு ஒத்துக்கமா. சரி, வாங்கம்மா வாங்க. ஏங்க மேஸ்திரி இப்ப வரேன், நல்ல லேட் ஆகுனாரா? என்ன பையன், நான் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. லேட் லேட் ஆகும்னு சொன்னாருப்பா. லேட் ஆகுனாரா? ஆமா, என்கிட்ட கூட சொன்னாரு. மாமா, மேஸ்திரி சாஸ்திரி நகர்ல 18 மாடி கட்டடம் கட்டுறாரு. அந்த கான்ட்ராக்ட் மட்டும் முடிஞ்சதுன்னு வைங்க, சொலைய 60,000 ரூபாய் அவர் கை கிடைக்கும். அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து 50-60 மாடு வாங்கி உன் பொறுப்புல விடுறதா முடிவு பண்ணிருக்காரு. அதுக்கு என்னடா, உறவுன்னு வந்தா செய்ய வேண்டியதானே. என்னக்கா, பொண்ண பாத்துலாமா? பொண்ண வர சொல்லுங்கம்மா. மயிலு, பேரை கேட்டீங்கல்ல, மயிலு பார்த்தாலே மயங்கிடுவீங்க. என்னடா அது, மேஸ்திரி பொண்ணு சொன்ன, கூலி வேலை செய்யறவங்க வந்து நிக்கிறா? மாமா, மயிலோட வேஷத்தை கட்டி ஏமாத்திட்டீங்களா? அம்மா, அது வந்து இவங்க அப்பா ஒரு மேஸ்திரி இல்லையா, சில சமயத்துல தொழிலாளி போராட்டம் வரும், அந்த சமயத்துல இதுவே சித்தால இறங்கிடும். சுருக்கமா சொன்னா இவங்க குடும்பமே ஒரு உழைப்பாளி குடும்பம் அப்படித்தானுங்களே. உங்க பொருள சொல்றது அத்தனையும் போய், எங்க அப்பா மேஸ்திரி இல்ல, இது எங்க வீடும் இல்ல. ரோடு வேலை செய்யறவங்க வாரக்கூலி 30 ரூபாய், பைப்புக்குள்ளாரதான் கொடுத்தனும். இவளை எப்படி பிடிச்ச? நான் சொல்றேங்க, அவர்கிட்ட அடிக்கடி பால் வாங்க போவேன். அங்க எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு போச்சு. கூலிகார பொண்ணை கட்டிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்ல அவருக்கு தைரியம் இல்ல போல இருக்கு. இப்படி ஒரு நாடு நாடு சொன்னாரு. அப்படித்தானே பொண்ணைய? உண்மைதானே சொன்ன? ஏமா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. இவர் சொல்ற மாதிரி மேஸ்திரி பொண்ணுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நம்பிடுவீங்க, இவரும் தாலி கட்டிடுவாரு. நாளைக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு என்ன ஊட்ட விட்டு விரட்டிட்டா, தாலி எங்கழுத்துமா நான் எங்க போய் நிப்பேன்? அட, வாயு வயிறுமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கது இன்னும் ஆவறது. கூலி வேலை செய்யற பொண்ண நம்ம குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வரதுக்கு என்ன தைரியம் உனக்கு? கிளம்புங்க. கேண்டி,
உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி அசிங்கப்படுத்தின? ஓனம் தான் செஞ்ச. அடி பாவி, எவ்வளவு பெரிய இடம் கிடைக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். நீயே உன் தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டேடி. இப்ப என் கழுத்துக்கு தாலி முக்கியம் இல்ல, உன் கழுத்துக்கு தான் முக்கியம். நீ சொல்றது எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. முதல்ல வண்டியில ஏறு. அக்கா, இந்த பையன் தெரியுமா விட்ட மயங்கி இருக்கிறான். அவன் ஏதோ வசியம் பண்ணி இவனை மயக்கி இருக்கிறான். டேய், அவ இவனை மட்டும் மயக்கலடா, என்னையும் சேர்த்து மயக்கிட்டான். என்னக்கா சொல்ற? நம்ம பையன் பொய்ய சொல்லி கொடுத்து கூட அந்த பொண்ணு உண்மை சொன்னா பாரு, அந்த நிமிஷமே நான் மயங்கிட்டேன். பாவா. இந்தாங்கம்மா குடிங்க. என்னம்மா இதெல்லாம்? பெரிய குடும்பத்துல மருமகள் கிடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய மனசோடவே எனக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. அவன் ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்றான், ஒரு பொய் கூட சொல்லாத இவதான் எனக்கு மருமகளா வரணும். புரியுங்க. மயிலு, நான் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நரகம்தான். நீ வாழணும்னா நான் போய் தாண்டி தீரணும். நீ இந்த மாதிரி முடிவுக்கு வருவே என்ன எனக்கு தெரியும். மயிலு, ஒரு வகையில பார்த்தா அந்த வைத்தியனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லம்மா. என்னமா சொல்ற? அவன் உன்னை கைவிட்டு ஓடிட்டான், நீ என்ன விட்டு ஓட பாக்குற? மயிலு, உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தாண்டி நான் இப்படி செய்ய நினைச்சேன். என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீ இந்த காரியத்தை செய்யல, ஒரு கொலகாரியா ஆக்கணுங்கிறதுக்காக தான் செய்யற. மயிலு, நீ போனா நான் சந்தோஷமா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை குத்தி கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போவேன். மயிலு, இப்ப சொல்றேன், நான் வாழணும்னு ஆசைப்பட்டா நீ உயிர் போக்கிக்கிற ஆசையை விட்டுடு. நான் சீரழியணும்னு நினைச்சா எக்கேடாவது கெட்டுப்போ. மன்னிச்சிருடி, இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். உள்ளவா. நீ எதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். மயிலு, வந்து இப்ப நீ எனக்கு தாய் இல்ல, நான் தான் உனக்கு தாய். படு. வேற பாட்டு கிடைக்கல உனக்கு? அண்ணாத்த, நான் பாடின பாட்டு உன் வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. என்னடா வளர்ற? மயில பத்தி தான் சொல்றேன், பறந்து போயிடுச்சு. எங்கடா? அதான் மர்மமா இருக்கு, யார கேட்டாலும் தெரியலன்றாங்க. உண்மையா சொல்ற? நம்ம வானொலி நிலையத்திலிருந்து ஒரு செய்தியை ஒளிபரப்புனா அது ஆதாரப்பூர்வமானது. வேகமாடா. டே வருந்து சேச்சி. சேச்சி, அப்பால்காரன் வருந்துண்டு. அறியாம். அம்முகுட்டி, மயிலும் உங்க அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? தெரியல பால்காரர், இன்னைக்கு காலையிலதான் குப்பம் சொன்னா மயிலும் அவங்க அம்மாவும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. சும்மா சொல்லாத, உனக்கு தெரியாம அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அட என்ன பால்கார, நீ லைஃப் குடுக்கறேன்னு சொன்ன உன் கையில சொல்லாம போயிருக்கா, என் கையில எப்படி சொல்லுவா? அப்ப மயில் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது. நம்பலையா, உங்க ஊர் கோயில் கூட்டிட்டு போ, இல்ல எங்க ஊர் கோயிலுக்கு வா, கற்பூரம் அணைக்கிறேன். எங்கடா மயில்? எனக்கு தெரியாது மயில். அவ விஷயம் போனா உனக்கும் உங்க அக்காவுக்கும் தெரியும். பொய்யா சொல்ற? அட என்னப்பா, எனக்கு பொய் சொல்ல தெரியாதுப்பா. தெரியாதுல்ல, பாத்துக்கல போடா. எப்படி? நல்ல வேளை மைக்கேல் கிட்ட விஷயத்த சொல்லல, சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ, வயிற்ற வெட்டி போட்டுப்பான். அப்புறம் சில்லக்கண்ணு கதி என்ன ஆறுது? ஆயிரத்த சொல்லுடி, உங்க அம்மா செஞ்சு தப்புதானே. இத பாருடி,
என் பேச்ச கேட்காம அவளை நம்பி ஓடி போனாளே என்ன ஆச்சு? என் வயித்தறிச்சல் அவ விட்டுட்டு ஓடி போயிட்டான். எனக்கு புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தா நடந்திருக்கிற கதையே வேற. போனவன்தான் போனானே, இதுக்கு அறிவு வேணா? அப்பவே தாலி கை தெரிஞ்சிருக்கணும், நல்ல கட்டியா புடிச்சிட்டு இருக்கு. அவ்வளவு உறுதியா இருந்தாள், மறுபடியும் அதே தப்பு செஞ்சுட்டு வந்து நிக்கிறாள். இந்தா இத்தனை வருஷம் பேசாம இருந்தீங்களே, இந்த சாக்கிலாவது பேச வைக்கலான்னு பார்த்தா பழைய ராமாயணத்தையே திருப்பி ஆரம்பிச்சிட்டிய. இந்த பாரு கேள்வி, வேணும் நான் செஞ்சது ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. அது எப்படி நடக்கும்? இத பாருடி, எனக்கு 18 வயசா இருக்கும்போது உங்க தாத்தா செத்து போயிட்டாரு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எவனையாவது தலை நிமிந்து பார்த்தேன்னு ஒருத்தரை சொலசொல பாப்போம். தாதா கேவி, உன் காலம் வேற எங்க காலம் வேற. இந்த காலத்துல ஆம்பளைங்க இருக்கிற மாதிரி உன் காலத்துல இருந்திருந்தா உன்னையும் விட்டு வச்சிருக்க மாட்டானுங்க, வாரம் கட்டு இருப்பானுங்க. இவ பேசுற பேச்ச பாரு. இங்க பாருடி, கல்யாண வயசுல ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு இவ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற. சரி, தப்பு பண்ணிடுச்சுன்னா வச்சுக்க, என்ன பண்ண சொல்ற? அங்கிருந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க, நீங்க கூட்டியா அந்த அப்படி மாறம் கட்டவெல்லாம் இங்க ஏன் வரணும்? எங்கயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாவறது. ஆமா, தப்பு பண்றவங்க எல்லாம் ஆத்துலயும் குளத்துலயும் விழுந்து செத்தா அப்புறம் ஆத்துலயும் குளத்துலயும் தண்ணியே இருக்காது, வெறும் பணம் தான் இருக்கும். நீ எங்க போற? அது இவ்வளவு தூரம் பேசுது, நான் எப்படி இங்க இருக்கிறது? இத பாரு, அந்த கேவியை எப்படி எங்க மடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, போய் ஏதோ தப்பு நடந்து போச்சு மன்னிச்சுக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி கபால் உள்ள போந்துட்டேன். வா வாய, மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். கேள, தெரியாம செஞ்சுட்ட, மன்னிச்சிரு. நான் மன்னிப்பு கேக்குது இல்ல, அப்புறம் என்ன? இத பாரு, நீ செத்த நெய் பந்தம் பிடிக்கிறதுக்கு பேரன் ரெடி ஆகுறோம். கபால் உள்ள கூப்பிட்டுக்க. பொண்ணு உள்ள போற பாரு. கேவி என்ன ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா. நான் மயிலு, வாடிங்க. என்னக்கா நல்லா இருக்கிறியா? நான் நல்லா தாண்டி இருக்கேன். எப்படியோ பிரிஞ்சிருந்த கிழவியும் உங்க அம்மாவும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன். அப்ப நாங்க வந்ததை பாத்தியா? பாத்துதாவது, நீங்க பேசில இருந்ததே கேட்டுதாண்டி இருந்தேன். சத்தியமா சொல்றேன்டி, உங்க ஆத்தாடா உன்ன பெத்தாளா, நீதான் உங்க அம்மாவை பெத்தியான சந்தேகமாவே இருக்குடி. யார் யார பெத்தாலும் பொண்ணா பிறந்துட்டோமே. ஏக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டா திருநாயை விட கேவலமா நடத்துறாங்க. அந்த அவமானத்தை எங்க அம்மாவால தாங்க முடியாது, அதனாலதான் இங்க கூட்டி வந்துட்டேன். வந்த வரைக்கும் சரிடி, அவளுக்கும் வயித்துல வளர பிள்ளைக்கு என்ன பண்ண போற? ஊர் சுத்துற தேர் நிலைக்கு வந்துதானே ஆகணும். திரும்பி வரமாட்டா. அது எப்படி மாமா, அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உலகம் புரிஞ்சவன்டானா, எங்க போயிருப்பான்னு சொல்லட்டுமா? எங்க? உன்ன கூட வசதியான ஒருத்தன் கிடைச்சிருப்பான், அவனோட ஓடி போயிருப்பான். ஏன் மாமா, வசதியானவன் பின்னால அவன் ஓடி இருப்பாளா, இல்ல வசதி படைச்சவன் அவளை ஊரை விட்டு விரட்டி இருப்பானா? என்னடா சொல்ற? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க கௌரவம் குறைஞ்சு போகும்னு நீங்களே அவளை ஊரை விட்டு விரட்டி இருக்க கூடாது. பாத்தியாக்கா, பாத்தியாக்கா, இவன் என்ன சொல்றான்னு பாத்தியா? ஏய், இவன் எதுக்குடா அவளை விரட்டனா? மயில் இந்த ஊரை விட்டு போறதுக்கு இவரத்தர வேற யாரும் காரணமா இருக்க முடியாது. நினைச்சீங்க அதுல ஏமாற போறது நான் இல்ல, நீங்க தான். அடுத்து காதல் கண்மணி என்ற படத்திலிருந்து ஒரு பாடல், பாடியவர் வாணி சேரா, பாடல்கள் கவிஞர் ஆலங்குடி சோமு, இசை சங்கர் கணேஷ். என்னென்னவோ பண்ணுதையா, தோப்புக்குள்ளே ராக்குருவி
வைத்தியர் வீட்டுக்கு போனேன். அவர் இன்னும் வரவில்லை. சரி. ஆனால் அவர் மைத்துனர் வைத்தியருடைய ஓட்டு வீட்டை பிரித்து மாடி கட்டி கொண்டிருக்கிறார். கட்டட்டும் கட்டட்டும், எத்தனை நாளைதான் குடிசையிலேயே வாழ்றத? மாடி வீடு கட்டுறதே எங்களுக்காகத்தான். வைத்தியர் ஊர் திரும்பியதும் தகவல் தெரிவிக்கிறேன். மேலும் பால்கார கிருஷ்ணன், அத ஒண்ணும் படிக்க வேணாம். மயிலு, உன் வயசுல நானும் ஒருத்த மேல ஆசைப்பட்டவதாண்டி. ஆனா பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் உன்ன மாதிரி உணர்ச்சியெல்லாம் ஒதுரி தள்ளிட்டு மர மாதிரி இருக்க யாராலும் முடியாதுடி. நான் வரேன்கா. என்னடா இது, தினம் இந்த நேரத்துக்கு பம்பு செட்டோடு இன்னைக்கு ஓடலையே. கரண்ட் கட்டோ? கரண்ட் கட்டி இல்ல, நீ வந்தது என் கையால மோட்டர் ஸ்டார்ட் பண்ணாமனு நான் தான் ஆஃப் பண்ணி வச்சேன். ஓவேல தானா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணு பண்ணு. நாம துணி துவைக்கும் போதெல்லாம் இந்த கிழ வந்து நிக்கும்,
என்னடா ஆளை காணாமேன்னு பார்த்தேன். ஆஃப் பண்ணிட்ட வந்து நிக்கிற. இரு இரு, உன்னை நான் ஆஃப் பண்றேன். கண்ணிலையோ உனக்கு காதென்ன செவிடோ என் குறையை என் நிலையை நீயா கண்ணே. நாதா நீ எவ்வளவு வச்சிருக்க? 25 ரூபாய் 50 பைசா இருக்கு கண்ணு. வாராய் நீ வாராய் போகும் இடம். இதே ஜோடி பண்ணிட்டு வீட்டுக்கு போலாமா? ஏன் வீட்டுக்கு போனா பண்ணிட்டு காலில் இருக்குது கட்டிக்கலா? நானும் பாக்குற ரொம்ப நாள் அவனுக்கு சூடேறி போச்சு. என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? வேதாள முருங்க மரையாடுன மாதிரி அப்பப்ப ஏறி உட்கார்ந்துக்கிறியா? இத பாரு கேவி, அனாவசியமா பையனை விரோதம் பண்ணிக்காத. அப்புறம் நீ செத்தினா நெய் பந்தம் பிடிக்க ஆள் இல்லாம போடும். அடி போ ஆடி, நான் செத்தேனா தூக்கி போட நாலு பேர் வராமையா போடுவாங்க. இந்த கழிவு நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல. உன்னை வச்சுதான் ரிப்பேர் பண்ணணும். அடுறா நல்ல அடுறா. அடி புடி 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 ஒழுங்கா புடி. இப்பதான் கழுவுக்கு சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை. வைத்தியர் ஊருக்கு திரும்பி புது வீட்டில் குடியேறி விட்டார். நீயும் தாயாரும் உடனடியாக இங்கு வரவும். புது கான்ட்ராக்ட் வேலை ஆரம்பமாகிறது. நீ இங்கு வந்துவிட்டால் நம் திட்டத்தை நிறைவேற்றி விடலாம். மற்றவை நேரில். இதுவரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயத்துல இப்பதான் அம்முக்குட்டி அக்கா பால வத்திருக்கா. சரி சரி, உடனே புறப்படுறதுக்கு எல்லாரும் பண்ணு செய்யுமா? சரிக்கா. குட்டி பிள்ளை கண்ணு பிள்ளை. ஏமா மூட்டை முடிச்சு கட்டிக்க, சீக்கிரமா புறப்படு. எங்கடி பொறுப்பு இல்லாம இருந்த உன் புருஷனுக்கு இப்போதான் பொண்டாட்டி புள்ள ஞாபகம் வந்திருக்கா? ஊருக்கு திரும்பி இருக்காராம். மயிலு, கை குழந்தையோட எப்படி அந்த ஊருக்குள்ள போறது? இந்த பாரு, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேணாம். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னடி சொல்ற? இந்த ஊரை விட்டு புறப்படுற வரைக்கும் தான் அது உன் குழந்தை. அந்த ஊர்ல நுழைஞ்சதும் என் குழந்தை. ஏய் மயில் வருதுடி. என்னடி மயில குழந்தை தூக்கிட்டு வர? அதானே போயிட்டான். இது என் குழந்தைன்னு சொல்ல வேண்டியவ நீ இல்லம்மா, அந்த வைத்தியா. அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வர வரைக்கும் நீ கொஞ்சம் வாய முடிக்கிற. மயிலு கையில ஒன்னோட வருது. கும்பிடுற மேஸ்திரி சௌக்கியமா? டேய் நம்ம மேஸ்திரிடா தொழில சுத்தமா இருப்பாரு கண்டுக்க.
அப்பன் பேரு தெரியாத குழந்தையே உன் திமிரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. அப்பன் பேரா? நல்ல நாள் பார்த்து சொல்றேன். சரி சரி இப்ப எங்க வந்த? வேலைக்குதான். இந்த பாருங்க பொன்ன மாதிரி ஒழுக்கம் கட்டவளுக்குலாம் இங்க வேலை கிடையாது. ஏற்கனவே நாலு கை மாதிரி அஞ்சாவது கையா மேஜிக்கிட்ட வந்துக்கிற. நீ சொல்றிய பழுசெல்லாம் கலர்னே எனக்கு கட்ட கோபம் வரும். உனக்கு வேலை கிடையாது போ. யோ ஒழுங்கா நீ எனக்கு வேலை தரல உன் ஊழலாம் கான்ட்ராக்டர் கிட்ட போயிடும். என்னடா நினைச்சா ஆட்டாளும் பொண்ணும் கான்ட்ராக்டர் கிட்ட போறேன் கான்ட்ராக்டர் கிட்ட போறேன்னு சொல்றாளுங்க. சரி குழந்தைய நேர்ல வச்சுட்டு வேலையை பாரு போ. ஏங்க இத்த வேலைக்கு வச்சுக்கல? அவ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டாதான் நம்ம தப்பு வெளியே வராம இருக்கும். கிச்சா உனக்கு நேரம் காலமே கிடையாது. நல்ல மூட்ல இருக்கிறப்ப தகராறு பண்ணுவியே. காபி காபி சுக்கு காபி கா இத பாருடி இந்த கேங்ல இருக்குறவங்க பூரா நான் கெட்டு போனவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அட இந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லி இருந்தேன்னு வெச்சுக்கோ. ஏவேன்னு ஆச்சரியப்பட போறது இல்ல. உனக்கும் இந்த கெட்ட பேர் வந்திருக்காது. கெடுத்துட்டியடி. நீ எங்க மேல வெச்சிக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் நாங்க எப்படி கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. ஆமா இவ கைமாறு செய்வாண்டா எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. பொடி அறிவு கெட்டவளே. அது ராஜா ராஜா எல்லாம் கண்ணுல அழாது அம்மா இப்ப வந்துருந்தா ராஜா சொல்ல கண்ணுல ராஜா கண்ணுலமா அழ எங்க போயிட்ட? குழந்தை பசியில அழுது இல்ல? குழந்தை தூங்குதுன்னு தண்ணி கொண்டாட போனே. இந்த அப்படி தண்ணி கொண்டாட என்னால முடியும். குழந்தை பசி போக்க என்னால முடியுமா? பால குடு. தண்ணி கொண்டாட அண்ணத்தே அண்ணத்தே அது வந்து அம்மா பாலு சுக்கு காப்பி விக்கிறவளை நம்புன அளவுக்கு கூட நீ என்ன நம்பலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காத அண்ணாத்தே. எங்க அம்மா மேல நீ ரொம்ப மரியாதை வச்சுக்கிற. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் மறைச்சிட்டேன். என்கிட்ட மட்டும் நீ இந்த விஷயத்த சொல்லி இருந்தன்னா ஒரு ரூபாயா உன்னை கேவலமா பேச விட்டுருக்க மாட்டேன். அந்த வைத்தியனை தான் காரி துப்ப வச்சிருப்பேன். வைத்தியர் விஷயம் உனக்கு எப்படி? இப்பவே இதுக்கு ஒரு முடிவு பண்றேன் அண்ணாத்தே. இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஆத்திரப்படாம இருந்தாதா அந்த வைத்தியனை வச்சு ஊரறிய எங்க அம்மா கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். மயிலக்கா மயிலக்கா வைத்தியன் நம்ம கிட்ட வசமா மாட்டினாரு. என்னடா சொல்ற? இந்த பாருடி வைத்தியர் அவர் பொண்ணு டவுனுக்கு போக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. மடக்கினோ அப்ப லிலிய பொண்ணு பிரிஞ்சுப்பா. அந்த ஆளை நேரடியா மோதறதா இருந்தா ஊருக்குள்ள வந்தனுக்கே மடக்கிருப்பேன். இந்த பாருக்கா எங்க நயனாவை எப்பவுமே சைட்லதான் போய் மடக்கணும். அப்ப அந்த ஆள் கண்ணில் பட வேண்டாம். டவுனுக்கு போறாருல்ல பஸ் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நயனாவுக்கும் தங்கச்சிக்கும் போயிட்டு போவானா? கண்ணா என்னடா பண்ணலாம்? வாய்ப்பாட்டு நீ பக்கவாத்தியனா? Yeah.
ஆல் இந்தியா ரேடியோ அச்சிரப்பாக்கம் மாநில நிலையம் அவசர செய்தறிக்கை வாசிப்பது ஜோர்தலை பலகாலம் தலைமறைவாய் இருந்த மயில் இன்று காலை சரியாக 8:30 மணிக்கு வந்து சேர்ந்து விட்டது மயில் வந்துட்டாளா மயிலோடு ஒரு குட்டி மயிலும் வந்துள்ளது நமது விசேஷ நிபுணரின் விசாரணையில் அது மயில்பட்ட குட்டி என்று தெரிய வருகிறது மன்னிக்க வேண்டும் வெக்கைக்காலம் அந்த விஷயத்தை நமது வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பியதற்கு வருந்துகிறோம் நீ சொல்றது உண்மையா உண்மைதானா தெரியும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீ ஏதோ ஒரு வேகத்துல காதலுக்காக தியாகம் பண்றதா நினைச்சுக்கின மயிலு நீ நம்மள வந்தா உன்னை கைவிட்டு போட்டான் உன்னையும் உன் குழந்தைய நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுக்க நானும் மறுக்க முடியாம உன் பின்னால வந்துடுறேன் அப்புறம் ஊர் உலகம் என்ன சொல்லும் நடாது பால்கார கிருஷ்ணா பசுவ மட்டும் ஓட்டிக்கிட்டு வருவார் நினைச்சா பசுவையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஓட்டிக்கிட்டு வர்றாருன்னு கேலி செய்யாது அந்த அவமானத்தை உன்னால தாங்கி முடியுமா அதனால இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டி வர பாக்கி எனக்கு இல்ல அடுத்த ஜென்மத்திலேயாவது அடுத்த ஜென்மத்திலயா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன் ஏய் பெதுக்கடி எழுதிட்டு இருக்க என் மேல உயிரையே வச்சுக்கிறவர இப்படி எல்லாம் சித்திரத்தை பண்ணிக்கிறேன் அது என்னால தாங்க முடியலக்கா அவர் மேல அவ்வளவு ஆசை இருந்தா அவர்கிட்ட உண்மை சொல்லிட வேண்டியதானே எப்படிக்கா சொல்ல முடியும் எங்க அம்மா தப்பு பண்ணிருக்காங்களே உங்க அம்மா தப்பு பண்ண உன்னை அவர் கைவிட்டுருவாரு அவர் என்ன ஏத்துக்கினாலும் அவர் குடும்பம் எங்க அம்மா கேவலமா பேசுமே அது என்னால தாங்கிக்க முடியுமா இந்த பாருக்கா என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனா எங்க அம்மா வாழ்க்கை பட்டு போக கூடாது அதனாலதான் நான் அவரை மறக்க முடிவு பண்ணிட்டேன் பின் எதுக்கடி இன்னும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னக்கா பண்றது பொண்ணா பிறந்துட்டனே மாமா வர சொல்லி அனுப்புங்க எதுக்குப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மயில் வந்துட்டானா வந்துட்டா அப்பாடா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இருடா குழம்பு இறக்கி வச்சுட்டு மயிலோட அம்மா பார்த்து நான் குடிச்சிட்டு வந்துடுறேன் அம்மா நெல்லு கல்யாணம் எனக்கு மயிலுக்கு இல்ல எனக்கு மாமா பார்த்து வச்ச பொண்ணு மயில தான் கட்டிக்கு போறேன் அடம் பிடிச்ச இப்ப ஒரு குழந்தைக்கு தாய் நான் அவன் மேல வச்சிருந்த குருட்டுத்தனமான காதலுக்கு அவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாமா டேய் இது என்னால நம்பவே முடியலடா என்னால கொடுத்தாம நம்ப முடியல ஆனா அவளை நானே நேர்ல பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுடைய சுயரூபம் தெரிஞ்சது அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடுனதுக்கு நான் காரணம் இல்லை நீ போதே நம்புறியாடா என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரி மேற்கொண்டு என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க நீங்க யார கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன் மாமா பாரு உங்க நைனா கண்டுக்க போற அவரை பார்த்ததும் உங்க அம்மா பல்லிடிச்ச மாதிரி நீ நிலச்சிடாத கொஞ்சம் பிகுவாவே இரு என்ன உன்னை வச்சுதான்டா காரியத்தையும் சாதிக்க போறேன் என்ன பண்றது கிருஷ்ணனுக்கு தாய் மாமனா போயிட்டேன் எல்லாம் நான் தானே கவனிச்சாகணும் அட மாமா ஏன் இப்படி வெக்கப்பட்டுட்டு நாளைக்கு இவங்க வீட்டுல போய் வாழ போறேன் ஆ கொண்டு கூட நான் மாப்பிள்ளைக்கு மாமா தாம்மா மாப்பிள்ளை இல்ல ஸ்டாப் கிருஷ்ணன் நம்பிக்கை என் பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்து போச்சு அங்கிங்க சுத்தி கடைசியில ஏன் மடியில கை வச்சுட்டா இத பாருங்க எனக்கு இருக்கிற வீடு வாசல் நிலம் எல்லா சொத்துக்கும் இவ ஒருத்தி தான் வாரிசு ஒரு வாரிசு ஒரு வாரிசு தான் மறந்துட்டேன் நல்ல குணமுள்ள பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அக்கா ஆசைப்படுது அவங்க ஆசையை நிச்சயமா என் பொண்ணு நிறைவேற்றி வைப்பா கவலைப்படாதீங்க நம்பிக்கையில தானே இங்க சம்பந்தம் வச்சிருக்கோம் பாருங்க
உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு எங்களுக்கு ஒரே பையன் கல்யாணத்தை தடபடலாம் அனுத்திடுறேன் கவலையே படாதீங்க இப்பதானே உன் நயனாவோட குடும்பம் நம்ம கையில வசமா மாட்டிக்கிட்டு நம்ம கச்சேரிய கல்யாணத்துல வச்சுக்கோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 நீங்களா ஏண்டா நாம தான் பத்திரிகை அனுப்பலையா இவ எப்படி வந்துட்டான்னு பாக்குறியா அதெல்லாம் ஒண்ணு அவர் கூப்பிட்டு அனுப்பலைங்கிறதுக்காக நான் வராம இருக்க முடியுமா என்ன ஒரு காலத்துல அவர் மனசுல எனக்கு இடம் கொடுத்தவராச்சே இன்னைக்கு அவர் மனசார வாழ்த்துலன்னா எப்படி என்ன வரட்டா கழனி நண்டு மாதிரி கண்ட இடத்துல மாட்டிக்காம கௌரவமான இடத்துல பொண்ணு எடுத்திருக்கீங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே எங்க வந்தா பத்திரிக்கை கொடுத்திருப்பீங்க வந்திருக்கா இந்த கழுதைக்கு அவன் பத்திரிக்கை கொடுப்பான் ஊருக்கும் வந்திருக்காள் ஏதாவது தகராறு பண்ணுவாங்களோ ஐயர் சீக்கிரமா மந்திரத்தை சொல்லி தாலியை கட்டிட்டு அடுத்த கதையை போங்களேன் ஓவர் டைம் எல்லாம் இங்க கிடையாது கெட்டிமான 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 சீக்கிரம் நிறுத்துங்க யார் நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறது வைக்கல் நண்பா நீ என்ன தப்பா எடுத்துக்காத நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வேற எவனாவது உட்கார்ந்திருந்தா எல்லாரையும் போல நானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனா நீ எனக்கு நெருங்கின நண்பனா இருக்க அதனால நீ கண்ணுக்கு தெரிஞ்சு கிணத்துல விடுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அம்மா உன் பையன் தாலி கட்ட போற பொண்ணு ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாய் என்ன சொன்ன ஆத்திரப்படாதீங்க மாமா மாமாவா நீங்க என்ன மருமகனா ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறதுக்காக நான் உங்களை மாமான்னு கூப்பிடாம இருக்க முடியுமா நீ எனக்கு மருமகனா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா உங்க மகளை கேட்டு பாருங்க அடி பாவி என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்ட என் கூட எத்தனை நாளா கொஞ்சி குழாகி இருக்க பயம் விடு நான் உன்னை பார்த்ததே இல்லை அம்மா இவன் சொல்றது அநியாயம் அபாண்டம் நம்பாதீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டே வந்திருக்கான் போல் இருக்கு மாப்பிள்ள தயவு செஞ்சு நம்பாதீங்க மாப்பிள்ள மாப்பிள்ள வைத்தியர் சொல்றதே ஒரு உண்மை இருக்கும் போல எனக்கு தோணுது மேஸ்திரி அட அட ஒரு பேச்சு சொன்னையா ரோடு மேல இன்ஜின் ஏத்துற மாதிரி எம்எல்ஏ ஏத்துற இத பாருமா எனக்கேமா இந்த பொம்பெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்மா சோறு இப்ப நான் உண்மையை சொல்றேன் எனக்கு இவளுக்கு மூணு வருஷமா தொடர்பு உண்டு இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தேன் ஆனா இவங்க அப்ப ஜாதி பிரச்சனை கிளப்பி எங்களை திருச்சி இப்படி எல்லாம் என் மேல போய் சொல்லி ஏன் என்ன பழி வாங்குற நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண நீ துரோகம் பண்ணுனியா இல்லையான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும் நீ யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்க ஆனா என் நண்ப உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் மானம் மரியாதை எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா உனக்கும் என் மகளுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு யாரா சாட்சி நான் சாட்சி மைக்கேலுக்கும் உன் பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறத நான் பார்த்தேன் சும்மா கத்ததையா உன் பொண்ணுக்கு வயிற்றுல உண்டானது அதை கலைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண முடியல உன்னை ஊரு கூட்டிட்டு போய் 7-8 மாசம் கழிச்சு குழந்தைய பெத்து கொண்டு மைக்கேல் அண்ணன் வீட்டுல போட்டுட்டு போயிட்டேன் இப்ப புரியுதா இவங்க 7-8 மாசமா ஊர்ல இல்லாத காரணம் இதுதான் நண்பா நான் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டேன் இனிமே இவ கழுத்துல தாலி கட்டுறதும் கட்டாததும் ஓ இஷ்டம் வைத்தியரே இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்த பிறகு இந்த கல்யாணத்தை நடத்த நான் தயாரா இல்ல உங்க பெண்ணை ஒற்றமேனு நிரூபிச்சதுக்கு அப்புறம் இத பத்தி முடிவு பண்ணிக்கலாம் அக்கா கிளம்புங்க வாங்க வாங்க உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லிருக்காங்க பாவம் வைத்தியரே அவருக்கு தெரியாது போல இருக்கு எல்லாம் இது ஆரம்பம் தான் போ போதான் விஷயமே இருக்கு வரட்டா என் மேல உனக்கு ரொம்ப கோபம் நினைக்கிறேன் இல்ல
அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அடேடே நம்ம பிள்ளையா ராஜா கண்ணு. இந்தா இந்தா காசு வாங்கிக்க வாங்கிக்க. செல்ல கண்ணு, நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணும் நினைச்சதே இல்லை. பின்ன ஏங்க என்கிட்ட சொல்லாம போனீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்ச என் பொண்ணு விலபவாளா? அவளை ஒரு நல்ல வங்கையில பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னையும் உன் பொண்ணையும் அழைச்சிட்டு போலாம் இருந்தேன். அதை புரிஞ்சுக்காம மயில் இப்படி அவசரப்பட்டு என்ன அவமானப்படுத்திட்டாளே. என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்காதனால தானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இத பாரு, மைக்கேட மாப்பிள்ளை விட்டு கூட்டு போய் என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு மயில் நிரூபிக்கணும். அவ்வளவுதானே? நான் கண்டிப்பா சொல்ல வைக்கிறேங்க. என் சந்தோஷத்துக்காக அவ எதையும் செய்வா. வா நைனா வா. எப்படி சௌக்கியம்லாம்? எங்க சுத்தினாலும் நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடம் கோப்ரானே, உங்க நைனா துட்டு கொடுத்துருக்காரா? எவ்வளோடா? 50 ரூபா. இதுலயே உன படிக்க வச்சு பெரிய ஆபீஸ் ஆக்கிடலாம்டா. ஏ மயிலே இங்க வாடி. டடடா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். மைக்கேல் அண்ணாத்தைய பால்கார வீட்டு கூட்டிக்கிட்டு போய் இவர் பொண்ணுக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பு இல்லைன்னு சொல்ல வைக்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ரெடி. ஆனா ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஓ பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா அதுக்கு முன்னால ஊரறிய எங்க அம்மா கழுத்துல நீ தாலி கட்டணும். இப்படி வாங்க. மயிலே, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் எனக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்லிருக்காருடி. வழி பண்றாரா? வழி காரியம் முடிஞ்சதும் கழுத்து இருக்கிற ஜாதிமா இது. முடிவா என்னதான் சொல்ற? முதல்ல எங்க அம்மா கல்யாணம், அப்புறம் பொண்ணு கல்யாணம். வேணும்னா சொல்ல, ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கலாம். தர மிச்சம். அவ்வளவு துமிரா ஆயிடுச்சா உனக்கு? என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாரு. ஏமா, இந்த ஆளு குடுமி நம்ம கையில இருக்கும்போதே இவ்வளவு தெனாவட்டுல இருக்கிறாரு. அவர் பொண்ணு கழுத்துல தாலியார்னா நம்மள மதிப்பாரா? மன்மத லீலையை வென்றாருண்டோ? வாடிங்க. என்ன மனுஷனுக்கு மூடு வந்துருச்சுன்னா சிக்கன சீண்டிக்க வேண்டியதானே? ஆமா, உனக்கு மூடு வரும்போது என்ன தேடுவேன், இல்லனா உன் கண்ணுக்கு நான் தெரிவேனா? என்னடி சிக்கனா சளிப்பு உனக்கு? போன கான்ட்ராக்ட்ல கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன், கைக்கு வளையல் வாங்கி தரேன், வாங்கி கொடுத்தியா? இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, எனக்கு என்னத்தையா வாங்கி கிழிச்ச? அதுக்கேண்டி என் கண்ணத்துல இடிக்கிற? பின்ன கிழிக்காம கோச்சுக்காத கண்ணு. வா. மைக்கேலும் மயிலும் நமக்கு எதிரா வேலை செய்யறாங்க, கைய நீட்டவே முடியல. அப்ப செயின் இல்லங்கறியா? குலுக்கியாவது உண்டியல் குலுக்கியாவது உன் கழுத்துல போட்டு நான் என் கண்ணால பாப்பேன். என் கண்ணு நல்லபடியா முடியும் இதை மட்டும் முடிச்சிட்டீங்க ரொக்கமா 5000 ரூபாய் கொடுத்துறேன் என்ன யோசிக்கிறீங்க? நீங்க பெரிய மனுஷன் மாதிரி தானே இவ்வளவு தடவை வந்திருக்காரு, கிளம்புங்களா? என்ன ஏன் கிளப்புறேன்னு எனக்கு தெரியல. கழுத்துக்கும் கைக்கும் தானே? அதனது அது ஒரு சின்ன சிலிபிஷம், நீங்க போடுங்க. சரி, என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க, நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அம்மா, தம்பி கோபப்படுறதுலயும் ஆத்திரப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. மனவரையில உட்கார்ந்த ஒரு மாப்பிளைக்கு இப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டிருக்குதுன்னா இன்னொருத்தனா இருந்தா தொங்கி இருப்பான். தம்பி இது வரைக்கும் தொங்காம இருக்கிறதே ஆச்சரியம். என்ன சொல்றீங்க தம்பி? இவ்வளவுக்கும் காரணம் பகல் குடிக்காரன் மைக்கே. மைக்கேலா? ஆமா தம்பி, வைத்தியர் வசதியா இருக்கிறாருன்னு கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணா எதுக்கு? 5-10க்கு ஆசைப்பட்டு பகல்ல பட்ட போறதுக்கு பணம் வேணுமே. ஆமா தம்பி, அந்த பையன் இதே மாதிரி பல குடும்பங்கள்ல தகராறு பண்ணிருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உன் மேல உள்ள வெறுப்புல அந்த மயிலும் அவனுக்கு கூட்டா இருக்கா? இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்ல வேணாம் தம்பி. தம்பி, அம்மா தம்பி ஏதோ மனசு கஷ்டத்துல தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போகுது. நீங்க உலகம் புரிஞ்சவங்க, ஒரு பொண்ணோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களாவது உண்மையை புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது, கட்டிக்க போற அவனே இதை கேட்க விரும்பலன்னா இதை பத்தி பேசி என்ன புண்ணியம்? ஐயா, சாக்கு போக்கு சொல்லி எப்படியாவது அந்த பொண்ணை இங்க தள்ளிட்டு போலான்னு நாங்க இங்க வரல. அந்த பொண்ணு நிரபராதி தான் நிரூபிக்க தான் நானும் வைத்தியரும் இங்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க ஐயா. ஆமாங்க, சொல்லுங்க, மேல சொல்லுங்களேன். நிரூபிக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவங்க தான் சந்தர்ப்பம் கொடுத்துட்டாங்களே, சொல்லுங்க ஐயா. இத பாருங்க, எந்த குழந்தைய வச்சு என் பொண்ண அவனுக்கு பொண்டாட்டின்னு போய் சொன்னானோ அதே குழந்தைய போட்டு என் பொண்ணுக்கு தான் பிறந்ததுன்னு தாண்ட சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலி தாண்டிய வெள்ளாடா இல்லையான்னு தெரிஞ்சு போதே. குழந்தைய போட்டு தாண்டணுமா? ஆமா, அப்படி போட்டு தாண்டனேன்னா அது ஏன் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டு உங்க மகளை என்கிட்ட ஒப்படைச்சிருவீங்களா? உங்ககிட்ட ஒப்படைக்கிறேனோ இல்ல பாருங்க தள்ளுறானோ முதல்ல தாண்டு. ஒரு தடவை என்ன, 9 தடவை தாண்டறேன். டேய் செல்லகண்ணு வாங்க, போய் குழந்தைய எடுத்துக்கிட்டு வா. அது வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு வர சொல்றல்ல போ.
ஓடிருக்கானே வந்து என்ன கதை விட போறான் பாருங்க. ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு, நீ இங்கே இரு. குழந்தைய நீ தானே கடத்தின? குழந்தைய நான் கடத்துறேனா? இந்த கதை விடுற யார்கிட்டயே குழந்தைய வாங்கிட்டு வந்து அதை என் பொண்ணு பத்த குழந்தை நாடகமான வாடகை கொடுத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப குழந்தை எப்படி கிடைக்கும்? நித்திர எங்கிட்டயே மோதிரியா பாத்துக்கிறேன். என்ன பார்த்து நீ கொல்லுவந்த குழந்தை உனக்கும் என் பொண்ணுக்கும் தான் பிறந்ததும் தாண்டி காட்டுனாரு நானும் தாண்டறேன்னு வந்து பார்த்தா குழந்தைய காணோம் வைத்தியர் குழந்தைய போட்டு தாண்ட சொன்னாரு, இப்ப குழந்தைய காணும். அப்படித்தானே சங்கதி? அம்மா, இப்ப குழந்தை எங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சைலண்டா இரு. உமா, உமா, நான் பண்ண வேலையில அம்மாவும் பொண்ணு அப்படியே துடிச்சு போயிருப்பாங்க. இனிமே சரண்டர் ஆக வேண்டியதுதான். உமா, எங்க போயிட்டா? மயிலே, எங்கிட்டயா மோதிப்பா? எப்படி எப்படி அம்மாவும் பொண்ணும் கால வந்து விடணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ எங்க வந்த? நிச்சயமா குழந்தை எங்கன்னு கேக்கவோ இல்ல குழந்தைய திருப்பி வாங்கின்னு போவோ வல்ல. ஏன்னா அது நீ பெத்த குழந்தையாச்சே, சட்டப்படி இங்கதானே இருக்கணும். ஏனா பாசத்தோட குழந்தைய தூக்கியாந்திய கூடவே இந்த பால் பாட்டிலும் தூக்கியாந்திருக்க கூடாது. குழந்தை பசியில அழும். எங்கன்னு என்ன குழந்தை? குழந்தை எங்க இருக்கு எனக்கு தெரியாது. சரி, குழந்தை எங்க இருக்குதுன்னு சொல்லலாம். விடு, தங்கச்சி அக்கா கடத்தினு நீ ஒழுங்கா எங்க அம்மா கழுத்துல இந்த தாலிய கட்டினா பால்கார கிருஷ்ணா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு. அவன் பொண்ணு கடத்திட்டு போயிருக்கும்னு தெரிஞ்சுமா வைத்தியம் திமரா இருக்கான். அவர் பொண்ணு புடவைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நைனாவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. 6 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அந்த ஆளுக்கு நீ டைம் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 ஹவர் தாண்டிடுச்சு. 4 ஹவர் பாக்கிக்குது. 4 மணி நேரமா? இந்த அவன் பொண்ணு ஜாக்கெட்டு. எதுக்கும் அவன் சரண்டர் ஆகலன்னா அவன் பொண்ணு தேர மாட்டான்னு சொல்லு. ஐயோ நைனா, போட்டிருந்த ஜாக்கெட்டை பாரு. இன்னும் 2 ஹவர் தான் டைம் இருக்கு. மயிலே, செல்லக்கண்ணு என்னங்க என் குழந்தை? உன் குழந்தை பத்திரமா தான் இருக்கு. எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்க. இத பாரு, உன் பொண்ணால என் மான மரியாதை எல்லாம் போயிடும் போல் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை கடத்திட்டு போய் வச்சுட்டு எங்க அம்மா கழுத்துல தாலி ஏறலதான் உன் பொண்ணை மழைக்க கற்பழிச்சிருவான்னு கெடு வச்சுட்டா. நீதான் காப்பாத்தணும். உன் காலை பிடிச்சு விட்டாலும் கேட்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க?
நான் ஆசைப்பட்ட இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல, அவ மானபங்கப்படாம திரும்பி வந்து சேரணும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். இப்ப நான் என்ன சொன்னாலும் மயிலு கேட்க மாட்டாங்க. இந்த நிலைமையில நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. என்ன சொல்ல கண்ணு? நான் உயிரோடு இருக்கிறதுனாலதானே இவ்வளவு பிரச்சனை. நான் செத்து ஒழிஞ்சிட்டா. அருமையான யோசனைமா. பக்கத்துல ஒரு புளிய மரம் உரமாக்குது, அதுல ஒரு படவை கட்டி நீ தொங்கு, அது பக்கத்துல ஒரு துண்டை கட்டு, அதுல உன் குழந்தைய தொங்க வச்சிடலாம். கதையா முடிஞ்சிடும். மயிலு, நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது தூக்கு கைத்துக்காக இல்ல, தாலி கைத்துக்காகத்தான். மயிலு, சத்தியமா சொல்றேன், நான் செல்லக்கண்ணுவை ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி மக கல்யாணம் நடக்கணும். அந்த கதையே வேணாம். இத பாரு, நேரம் வீணாயினே போது. அப்புறம் மைக்கேல் அண்ணாட்ட உன் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டா என் மேல பழிய போடாத. நான் சாவறதுக்கும் கவலைப்படல, ஜெயிலுக்கு போறதுக்கும் கவலைப்படல. வாமா. என்னதான் செய்யணும் சொல்லு. பின்னல வா. வாண்ணா வா. எப்படி நம்ம செட்டப் எல்லாம் எப்படி இருக்குது? என்ன இதெல்லாம்? ஊர்வலத்துக்கு தான். ஊர்வலத்துக்கு எப்படியோ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். இனிமே மக்கார் பண்ண மாட்டேங்கிற ஒரு தைரியம் தான். ஸ்ரீமான் குட்டி வைத்தியர் வருகிறார். பராத் பராத் பராத். குழந்தை கொண்டாந்துட்டேன் பாத்தியா? இப்பவாவது உன்னை விட நான் திறமைசாலின்னு ஒத்துக்க. குழந்தைய தான் எடுத்துட்டு வந்துட்டேல, என் பொண்ண விட்டுறேன். குழந்தைக்கும் உன் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், இப்ப அவர் என்னதாண்டி செய்ய சொல்ற? ஏம்மா, இந்த சாமிக்கு முன்னால உன் வீட்டுக்கார உன் கழுத்துல தாலி கட்டுறாரு. அப்புறம் என் செலவுல ரெண்டு மாலை வாங்கி வந்திருக்கேன், அத ரெண்டு பேரும் மாத்திக்கிறீங்க. அப்புறம் அந்த வண்டியில உட்கார்ந்து இந்த கோயில ஒரு ரவுண்ட் வருவீங்க, புரிஞ்சுதா? என்னால முடியாது. முடியாது. நகந்த உன் பொண்ணு தேர மாட்டா, ஜாக்கிரதை. அனாவசியமா ரொம்ப விலைக்கு வாங்காத. அண்ணாத்த புல் லோட்ல இருக்காரு. வைத்தியர் தாலி கட்டாரா இல்லையா? முடியாது. முடியாது. கட்டு. பெப்பே 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 டும் 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 டும். மாலை குடு, மாலை மாட்டிக்கிங்க. நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, இது உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு ஊருக்கு தெரியும். ஊர்வலம் போறியா இல்ல உள்ள போட்டுமா? போற 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 போற. அப்ப போ. மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை. உனக்கு ஒண்ணு ஆகலையே? வைத்தியரே, உங்க பொண்ணு பத்திரமா இருக்கா? என்ன, உன்னை எங்க வழிக்கு கொண்டாடுறதுக்குதான் இப்படி ஒரு நாடகம் நடத்தினோம். அதுக்கு ஈராவே நம்ம மயக்க வேணும் தான். எப்படி எங்க நடிப்புல நல்லா இருக்குதா? நடிப்பாவது மண்ணாவது வாவா. அப்பா, நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தங்கச்சி, ஏற்கனவே நைனா டல் ஆயிட்டாரு, நீ வேற புடிச்சுக்காத. வா, பால்கார வீட்டுக்கு போலாம். பால்கார வீட்டுக்கா? ஆமா, நைனா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு, நான் என் வாக்க காப்பாத்த வேணாமா? வா.
நீங்க சாம பண்ண கூடாதுன்னு தான் நீ சொல்லி அண்ணத்தை நானே கூட வந்துட்டேன். அண்ணத்தா, உன் மாமனார் ஆசீர்வாதம் பண்ணு. வாங்க தம்பி. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லி ஊர்ல வளாவிக்கிட்டு இருக்கீங்களே. எம் மேல உள்ள கோபத்துல என் பொண்ணை கைவிட்டாதப்பா. அவர் கிட்ட நீ சொன்ன கூட நான் தயாரல்ல. உமா, நியாயம் அவர் வாங்கறதுல தான் தாலி கட்டணும். அப்போ வாணலமே என்ன வரதே? 3 வருஷமா எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு கல்யாண மண்டபத்துல ஒருத்தர் சொல்லிருக்காரே. அவர் என்ன கைவிட்டுட்டு வரா? மைக்கேலே, ஒண்டியாவே ரொம்ப நாள் காலம் தள்ளிட்ட. இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்ட. ஐயோ நானா, நம்மள விட்டுருங்கம்மா. விட்டுட முடியுமா? எங்க அப்பா ஜாதி பிரச்சனையால தான் நம்மள பிரிச்சாருன்னு சொன்னீங்க. இப்ப அந்த பிரச்சனையே இல்ல. மைக்கேல் அண்ணே, உன்னால எல்லாமே தப்பவே முடியாது. ஏ கிழக்குண்ணே, வந்து நில்லு. ஏய் போடி. மயிலு வா, அப்படி சீக்கிரம் தெஜோடல சீக்கிரம் நியூஸ் வாசிடா. அப்புறம் பிளேட்ட மாத்திர போறாங்க. ஆல் இந்தியா ரேடியோ அச்சரப்பாக்கம் மோன நிலையம் மங்கள செய்திகள் வாசிப்பது ஜோர்தலை. குழந்தை பெற்ற பிறகு திருமணம் செய்து கொண்ட தம்பதியையும் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறப்போகும் தம்பதிகளையும் உங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இவர்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை ஜோர்தலை கேர் ஆஃப் பிரிய சித்ரா நம்பர் 16 இரண்டாவது கிராஸ் தெரு எல்லையம்மன் காலனி சென்னை 86 என்ற விலாசத்திற்கு தெரியப்படுத்தும். மீண்டும் சந்திக்கும் வரை என் சார்பிலும் இவர்கள் சார்பிலும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தலை. ஜோர்தலை.